بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد பெருமதிக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பொன்னான மாலை பொழுதிலே, இந்த அமர்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமி அமைப்பினருக்கு முதற்கண் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மிக இக்கட்டான இந்த காலப்பிரிவிலே, முஸ்லீம்களும் சகவாழ்வும் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச கிடைத்தமை ஏற்று நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவை நான் புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கணிப்பீட்டின்படி இப்படியான ஒரு தலைப்பிலே நாம் பேசுவது என்பது ஒரு காலத்தின் தேவை மாத்திரமல்ல, ஒரு மார்க்க கடமையாகவும் இருக்கிறது. இன்று முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் உலகத்திலும் நாம் வாழ்கின்ற இந்த தேசத்திலும் பார்க்கப்படுகின்ற முறை, அவதானிக்கப்படுகின்ற முறையை பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு தலைப்பு பற்றிய தெளிவை முஸ்லிம் அல்லாதவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதனை விடவும், எல்லாவற்றுக்கும் முன்பதாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது அவசியம் என்பது எனது கருத்தாகும். ஏனென்றால் இப்படியான ஒரு தலைப்பிலே நாங்கள் ஏன் உங்களோடு பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதற்கான சில நியாயங்களை, உடனடியான சில காரணங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. மனிதர்கள் படு பயங்கரமான நோய்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வறுமையின் கோட பிடியிலே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அறிவீனம் என்பது தலைவிரித்தாடுகிறது. 700 கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் 700 கோடிக்கும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றனவோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் பல உருவங்களிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பிரச்சனைகளுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக யுத்தங்கள் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சமயத்திற்காக, மொழிக்காக, பிரதேசத்திற்காக, ஒரு மனிதன் சார்ந்திருந்த இருக்கின்ற இனத்திற்காக அவன் போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக மதத்தை அடிப்படையாக கொண்ட, சமயத்தை அடிப்படையாக கொண்ட யுத்தங்கள் இந்த உலகத்திலே மிக அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சமயங்கள் அல்லது மதங்கள் ஏன் தேவைப்பட்டன என்ற கேள்வியை நாங்கள் கேட்டால், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளை போக்கிக் கொள்வதற்கு, மனச்சாந்தியை அடைவதற்கு, அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை மிகச்சரியாக அவனுக்கு இனம் காட்டுவதற்கு, அவனுடைய உள்ளத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு என்றெல்லாம் பல நியாயமான காரணங்களை நாங்கள் சொல்வோம். ஆனால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி மதங்கள் உலகத்திலே தோற்றம் பெற்றனவோ அவற்றை அவை அடையாமல் அவைதான் மனித சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கே ஆணிவேராக இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற கருத்தை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு அன்பாக இரக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கின்ற மத வித்தியாசமானது 2 பேரையும் மோத செய்கிறது. கோபாவேசம், வெறி, இன்னொரு மனிதனை பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு, அவனை இந்த உலகத்திலிருந்து துடைத்தறிய வேண்டும் என்ற உணர்வெல்லாம் பிறப்பதற்கு மதம் ஒரு அடிப்படையான காரணம் என்று பேசப்படுகிறது. இதில் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். உலகத்தில் சுமார் 400 வருஷங்களுக்கு மேலாக இடம்பெற்ற சிலுவை யுத்தங்களை பற்றி சொல்வார்கள். சிலுவை யுத்தங்களிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை 100 அல்ல, 1000கள் அல்ல, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
இதற்கான அடிப்படையான காரணம் மத ரீதியான சிந்தனை என்று உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு மொழி ஒரு காரணமாக இருக்கலாம், இனம் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம், மதங்கள் சமயங்கள் பிரதான காரணமாக இருக்கின்றன என்று நம்பப்படுகிறது. இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் சார்ந்திருக்கின்ற இஸ்லாம் மார்க்கமும் பார்க்கப்படுகிறது. இஸ்லாம் மார்க்கம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு வெறுத்தனத்தை உருவாக்குகிறது. ஏனைய சமுதாயங்களோடு அவன் அண்டி போவதில்லை. அவன் எப்போதும் பலாத்காரத்தை மற்றவர்கள் மீது திணிக்கின்ற ஒரு மனோநிலையில் தான் இருக்கின்றான். எனவே இஸ்லாம் என்பது உலகத்தில் சாந்திக்கும் சமாதானத்திற்கும் வந்த மார்க்கம் அல்ல. இனங்களை மோத விடுகின்ற மார்க்கம், மற்றவர்களை பலாத்காரப்படுத்துகின்ற மார்க்கம், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களை உருவாக்குகின்ற மார்க்கம் என்ற கருத்து இன்று பரவலாக முஸ்லிம் அல்லாத சமுதாயங்களுக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கருத்தில் உண்மை இருக்கிறதா? மனித சமுதாயத்தின் விடிவுக்காக வந்த மார்க்கம் உலகத்தில் இருக்கின்ற மக்களை அழிப்பதற்கும் அவர்களை துவம்சம் செய்வதற்குமாகத்தான முயற்சிக்கின்றது என்ற அந்த கருத்தை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள், இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பயங்கரமான ஒரு இனப்பிரச்சை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கின்ற மூன்று இனங்கள் நேரடியாக இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண போய் அதனை ஆயுத போராட்டமாக மாற்றி, அதனை பல்வேறுபட்ட வடிவங்களாக மாற்றி மிகவும் சிக்கலான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் நானும் நீங்களும் மிக உறுதியாக விசுவாசிக்கின்றோம், இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தாலும் அதற்குள் இஸ்லாத்தில் தான் தீர்வு இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற எந்த மார்க்கத்தினாலும் எந்த சித்தாந்தத்தினாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று நானும் நீங்களும் உறுதியாக விசுவாசிக்கின்றோம். ஏன், அல்லாஹ்விடம் இருந்து வந்த மார்க்கம் என்ற வகையில். எனவே இஸ்லாத்தின் சகவாழ்வு கொள்கையை, சமாதான கொள்கையை சரியாக விளங்கினால் மாத்திரமே இனப்பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். அந்த வரலாற்று பணியை செய்யக்கூடிய தகுதியை முஸ்லீம்கள் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள் என்பதை நிறுவ முடியுமாக இருப்பதும் சகவாழ்வு தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை விளங்குவதும் ஊடாகத்தான். எனவே இனப்பிரச்சனைக்கு இஸ்லாத்திலே தீர்வு உண்டு என்று சொல்வதற்கும் இந்த தலைப்பை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும். இரண்டாவது, சுக்குல் அக்கல்லியாத் என்ற ஒரு நவீன கருத்தியல் இன்று உலகமெங்கும் பரவலாக பேசப்படுகிறது. சிறுபான்மை முஸ்லீம்கள் எப்படி அந்த நாடுகளில் வாழ வேண்டும், தங்களுடைய தனித்துவத்தை பேணிய நிலையில் ஏனைய சமுதாயங்களோடு எவ்வாறு சகவாழ்வை பேண வேண்டும் என்ற சிந்தனை இப்போது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் அல்லது வட அமெரிக்க தென் அமெரிக்க நாடுகளில் வாழ்கின்ற முஸ்லீம்களோடு சம்பந்தப்படுத்தி அதிகமாக பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக பெரும் பெரும் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆய்வை பற்றிய தெளிவையும் நாங்கள் பெற்றிருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த இஸ்லாத்தின் சகவாழ்வோடு தொடர்பான கருத்தை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக, முஸ்லீம்களை பற்றிய மிக மோசமான தப்பபிப்பிராயங்கள் உலகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள். நான் ஏற்கனவே சொன்னது போன்றும் வன்முறை நாட்டம் கொண்டவர்கள், அவர்கள் யாரோடும் இணங்கி போகாதவர்கள் என்ற கருத்து இருக்கிறது. இந்த கருத்து உண்மைதான். உலகத்திலே இன்று வாழ்கின்ற முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றால் வைத்துக் கொண்டால் அதற்கு இஸ்லாம் ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்திருக்கிறதா இல்லையா என்பதையும் விளங்குவதற்கு நாங்கள் இஸ்லாத்தின் சகவாழ்வு தொடர்பான கண்ணோட்டத்தை விளங்கியிருக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறெல்லாம் பேசுகின்ற பொழுது அந்த சகவாழ்வு என்ற சிந்தனை, அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அத்தாயுஷ் அசிமி என்று சொல்வார்களே, அது என்ன கருத்தை காட்டுகிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரு கொள்கையை பின்பற்றுகின்றேன், நான் ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருக்கின்றேன். எனக்கு பக்கத்தில் எனது மதத்தை சாராத, எனது கொள்கையை சாராத ஒருவர் அமைதியாகவும் சாந்தமாகவும் சகல உண்மைகளையும் அனுபவித்துக்கின்ற நிலையிலும் வாழுவதற்கு நான் முழுமனதோடு அங்கீகாரம் அளிப்பதுதான் சகவாழ்வு என்று சொல்லப்படுகிறது. ஒரு இனம் தனக்கு பக்கத்திலே ஒரு இனத்தை சமாதானமாக வாழ அனுமதிப்பது, இதற்குத்தான் சகவாழ்வு என்று நாங்கள் சொல்கின்றோம். கோ எக்ஸிஸ்டன்ஸ், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்றும் சொல்லுவார்கள். சமாதானமாக அமைதியாக வாழ்வதற்கு அனுமதிப்பது, இது பற்றிய கண்ணோட்டத்தையும் நாங்கள் விளங்குவதற்கு நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுதும் நாம் வாழ்கின்ற இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் மிக அதிகமாக ஒதுக்கப்படுகின்றோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த இடத்திலே நான் அரசியலை பேச வரவில்லை அல்லது சர்ச்சைக்குரிய விஷயங்களை நான் சம்பந்தப்படுத்தவில்லை. மிக மேலோட்டமாக நான் சொல்கின்றேன், இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாம் மிக அண்மை காலத்தில்
ஒரு வகையில் ஒரு பக்க சார்பாக ஒரு நெருக்கடரோடு பார்க்கப்படுகின்றோம். நாம் போகின்ற இடங்களில் எங்களுக்கு இருக்கின்ற சலுகைகள் ஓரளவு குறைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதற்கான காரணம் என்ன? இவற்றை தேடிக்கொண்டு போகின்ற பொழுதும் சகவாழ்வு சம்பந்தமான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும். நாட்டிலே ஒரு பயங்கரமான இனத்துவேஷம் நிலவுகிறது, பயங்கரமான உத்வேஷம் நிலவுகிறது. நான் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி எனக்கு சில இடங்களில் சலுகைகள் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அண்மை காலத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அது அரசியல் மட்டத்திலாக இருக்கலாம் அல்லது அறிவுசார் புத்திஜீவிகள் மட்டத்திலாக இருக்கலாம், முஸ்லீம்களை ஒரு துவேஷத்தோடும் ஒரு வெறியோடும் இந்த நாட்டிலே எந்த வகையிலும் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற கண்ணோட்டத்தோடும் பல நோக்குகின்ற ஒரு நிலை இருக்கலாம். நான் அதற்கான சில உதாரணங்களை பின்னால் காட்டுவேன். குறிப்பாக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஊடகங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரங்களுக்கு உதாரணமாக நீங்கள் இந்த புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு மோசமாக முஸ்லீம்கள் இதனை சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சுமாராக நாங்கள் இனம் கண்டிருக்கின்ற சுமார் 15 மேற்பட்ட புத்தகங்கள் சிங்கள மொழியிலே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் படுமோசமாக விமர்சித்து இந்த நாட்டில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள், இந்த நாட்டை சுரண்டு வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள், அவர்களுடைய மார்க்கம் உலகத்திலே பயங்கரவாதத்தை தான் பரப்புகிறது, அவர்கள் தீவிரவாதிகள், வன்முறையிலே நாட்டம் கொண்டவர்கள் என்ற கருத்தை இந்த புத்தகங்களிலே அவர்கள் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த நூலை 2003 வெளியிடப்பட்ட இந்த நூல் எவ்வளவு பயங்கரமான கருத்துக்களை கத்திக் கொண்டிருக்கிறது. இதனை எழுதியவர் யார் என்றும் உங்களுக்கு தெரியும். அண்மை காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான இணையதளங்கள், நாங்கள் இனம் கண்ட வகையிலே சுமார் 10 அல்லது 15 மேற்பட்ட இணையதளங்கள் மிக மோசமாக முஸ்லீம்களை சித்தரித்து வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு சிறுபான்மையினர், எங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்களால் பல தவிர்களை அனுபவிப்பதற்கான அனுமதியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்த நாட்டிலே வேண்டா பிரஜைகளாக ஒதுக்கப்பட வேண்டியவர்களாக நாங்கள் நோக்கப்படுகின்றோம். குறிப்பாக நான் நினைக்கின்றேன், கடந்த வாரம் ஒரு வெப்தளத்தை நான் சென்று பார்த்த பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் வியாபார தலங்களுடைய பெயர்கள் நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அந்த வியாபார தலங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், அதன் உரிமையாளர்களாக இருப்பவர்கள் இலங்கையில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை வளர்ப்பவர்கள், அவர்களுடைய வியாபார தரங்களிலிருந்து பெறப்படுகின்ற வருமானங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை வளர்ப்பதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நிலையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எனவே புத்தகங்கள் ஒரு பக்கத்திலே, இணையதளங்கள் இன்னொரு பக்கத்திலே, அதே நேரம் அண்மை காலத்திலே எமது இருப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரங்கள், குறிப்பாக இஸ்லாமிய அரசொன்று உலகத்திலே உருவாகமாக இருந்தால் அங்கு தாரு இஸ்லாம் என்ற ஒரு அரசு உருவாகின்ற பொழுது அங்கு இப்படியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் என்று மிகவும் மிலேச்சத்தனமாகவும் அல்லது கொடூரமாகவும் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த நாட்டிலே சபரிஸ்தான் எனப்படுகின்ற பெயரிலே ஒரு தனியான அரசை முஸ்லீம்கள் உருவாக்க இருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த பிரச்சாரம் செய்வதை நாங்கள் பார்க்கப்படுகிறது. இதற்கான பின்னணிகள் என்ன? முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது பற்றி ஒரு குற்ற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் தோற்றுவிக்க விரும்புகின்றார்கள். முஸ்லீம்களுடைய நம்பிக்கையிலே ஒரு வகையான குளறுபடிகளை தோற்றுவிப்பதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினரோடு சிறுபான்மையினர் எப்போதும் ஒரு மோதல் நிலையில் தான் இருக்க வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் தோற்றுவிக்க விரும்புகின்றார்கள். எனவே இப்படியான சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போதுதான் நான் இந்த முக்கியமான கட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன். சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லீம்கள் மிகவும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகின்ற, அணுகப்படுகின்ற, அவர்களை பற்றி மோசமான கருத்துக்கள் பரப்பப்படுகின்ற ஒரு இக்கட்டான கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழவும் வேண்டும், நாங்கள் ஏற்கனவே அனுபவிக்கின்ற சலுகைகளை தொடர்ந்தும் அனுபவிக்கவும் வேண்டும், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யவும் வேண்டும். நாம் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எதிராக இப்படியான விஷய பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்ற பொழுது நாம் ஒதுங்கி வாழ முடியாது. எமது பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருப்பவர் முஸ்லீம் அல்லாத ஒருவர். நான் மருந்துக்கு செல்கின்ற பொழுது வைத்தியசாலையிலே நான் சந்திக்கின்ற ஒரு டாக்டர் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருக்கிறார். நான் பயணம் செய்கின்ற பொழுது பொது போக்குவரத்து சாதனங்களில் இருக்கின்ற அங்கு உரிமையாளர்களாக இருப்பவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். நாங்கள் எங்கு சென்றாலும் இந்த நாட்டிலே சுமார் 10% தான் வாழ்கின்றோம், 90% மாணவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
அவர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கிறது, அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது, எனது விரிவுரையாளர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது, எனக்கான வைத்தியர்களோடு தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறது, மேலதிகாரிகளோடு தொடர்பு கொள்ள வைத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படியான நேரத்தில் ஒரு கசப்புணர்வோடு நாங்கள் இருந்து கொள்ள முடியுமா? எங்களை பற்றி அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இந்த மோசமான கருத்துக்களை இல்லாமலாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் சந்திப்பவர்களில் எத்தனை விகிதமானவர்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் எங்குமே இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த வெறித்தனம், எங்களை நோக்கிய அந்த பார்வை தொடர்ந்தும் மோசமான பார்வையாக அதிகரித்துக் கொண்டே போகின்றது ஒரு பக்கத்திலே. எனவே எங்களுக்கு எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே எங்கள் இருப்புக்கு பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எங்களை பற்றி அவர்கள் நல்ல அபிப்பிராயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக அரசியலிலே பாதிப்பு ஏற்படுகிறது, எமது பொருளாதாரத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது, எமது சுகாதார நிலையிலே பாதிப்பு ஏற்படுகிறது, எமது ஜாவாவை அமைதியாகவும் கவனமாகவும் செய்வதற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஜீவ மரண போராட்டம். இதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் இருப்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு பெரிய பாவம். சில நல்ல நிலைப்பாடுகளுக்கு வர வேண்டும். இஸ்லாம் என்பது தீவிரவாதிகளுடைய மார்க்கமா? இஸ்லாம் என்பது மற்றவர்களுக்கு ஒத்துப்போகாத மார்க்கமா? இஸ்லாத்தை பற்றி சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு. எனவே நான் நினைக்கின்றேன், இப்படியான ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான தீவிரவாதிகளை நாங்கள் பார்த்திருக்கோம். முதலாவது சாரா, இந்த முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து முற்று முழுதாக ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு சாரா. அவர்களுக்கும் இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையே எந்த சம்பந்தமும் கிடையாது. வியாபார உறவுகளை வைத்துக் கொள்வதும் இல்லை, பக்கத்து வீட்டில் அவர்களை வாழ்வதற்கு அனுமதிப்பதும் இல்லை, அவர்களோடு பேசுகின்ற பொழுது சற்று கொடூரமான தொழிலில் பேசுவது, அவர்களோடு உள்ள உறவுகள் எல்லாவற்றையும் துண்டித்துக் கொள்வது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனை நாங்கள் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒதுங்கிய நிலை என்று நாங்கள் சொல்லலாம். அரபிலே என்று சொல்லுவார்கள், பரிபூர்ணமாகவே ஒதுங்கி வாழ்வது. இன்னும் ஒரு சாராரை நாங்கள் பார்க்கின்றோம், இன நல்லிணக்கம் என்ற பெயரிலே இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினரோடு நாங்கள் ஒத்துப்போக வேண்டும், இல்லாவிட்டால் சலுகைகளை அவர்கள் தரமாட்டார்கள், எங்களுக்கு எதிராக அழுத்தங்களை பிரயோகிப்பார்கள் என்று காரணம் காட்டி அவர்களோடு ஒன்றித்து அவர்களோடு சேர்ந்து சூது விளையாடுவது, அவர்களோடு சேர்ந்து குளித்தது, அவர்களுடைய வைபவங்களிலே சென்று எந்த விதமான வித்தியாசங்களையும் காட்டாமல் கலந்து கொள்வது, அவர்களோடு உள்ள உறவு சில நேரங்களில் முஸ்லிம் சமுதாயத்தோடு உள்ள உறவை விடவும் நெருக்கமான உறவுகளை வைத்துக் கொள்வது, அவர்களோடு மிகவும் விசுவாசமாகவும் ஒன்றித்தும் வாழ்வது, இப்படிப்பட்ட இரண்டு தீவிரங்களை நாங்கள் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். நான் உங்களிடம் கேட்பது, இந்த இரண்டு நிலைகளையும் இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இன சௌஜன்யத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு முக்கியமான ஒரு இலக்கு, சந்தேகம் கிடையாது. அதே நேரம் முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் தனித்துவத்தை தேடி வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அவனுக்கு என்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது. அவர் முஸ்லீம் என்ற வகையில் அவனுக்கு என்ற ஒரு தனியான அகீதா இருக்கிறது, அவனுக்கு என்ற ஒரு இபாதத் கோட்பாடு இருக்கிறது, அவனுக்கு என்ற ஒரு அகலாக்குடைய பகுதி இருக்கிறது, அவனுக்கு என்ற ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான திட்டம் இருக்கிறது, அவனுக்கு என்ற ஒரு தனியான டிரெஸ் கோடு இருக்கிறது, குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை ஹலால் ஹராம் பற்றிய விதிகள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களோடு ஒன்றித்து கலந்து வாழலாமா, அல்லது பூரணமாகவே அவர்களை விட்டு ஒதுங்கி வாழலாமா என்ற கேள்விக்கு பதில் தெளிவாக தெரிய வேண்டியிருக்கிறது. எனது சமுதாயத்தில் இப்படியான இரண்டு சாராரையும் பார்க்கின்றோம். சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் பிழையானவை, இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் பிழையானவை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நினைக்கின்றேன், பின்வரும் விஷயங்களை எமது கவனத்திற்கு நான் அவசரமாக கொண்டு வர விரும்புகின்றேன். எனவே நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்கின்றோம். மிகவும் ஈமானிய அடிப்படையிலும் கல்வியினுடைய அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் மற்றும் சமூக உறவுகள் என்று வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் பலவீனமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யலாம்? முதலாவது செய்ய வேண்டிய கடமை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாகிய நாமே இஸ்லாத்தின் சமாதான சகவாழ்வு கோட்பாட்டை சரியாக விளங்க வேண்டும். அதற்கான ஒரு அணுமுறையை நான் இங்கு காட்டித் தர விரும்புகின்றேன். முதலாவது, நாமே குர்ஆனில் வந்திருக்கின்ற சில வசனங்களை பிழையாக விளங்கி வைத்திருக்கிறோம், ஹதீஸிலே வந்திருக்கின்ற சில வாசகங்களை தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு மத்தியில் சில தீவிரவாதிகளாக, கொடூரமானவர்களாக, முஸ்லீம் அல்லாதவர்களை மிகவும் வெறுப்போடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், எனவே நாம் தலைப்பு போட்டிருக்கிறோம், குர்ஆன் சுன்னா மற்றும் இஸ்லாமிய வரலாற்றை உரிய முறையில் புரிவது அவசியமா? குர்ஆனிலே பின்வரும் வசனங்கள் வந்திருக்கின்றன, அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் கொள்ளுங்கள்.
குரானில் வந்த வசனம். யாரை கொள்ளுங்கள்? காவிர்களை கொள்ளுங்கள். சூரத்து நிசாவிலே 91வது வசனம். இந்த வசனத்தை நேரடியாக பார்க்கின்ற ஒரு முஸ்லீம் எல்லா காவிர்களோடும் இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வருவதா? குரானில் வந்திருக்கின்ற வசனம். இந்த வசனம் குரானிலே இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாவிடம் இருந்து இறக்கப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியாக இருந்தால் இந்த வசனத்தை நாங்கள் இலங்கையில் பிரயோகிக்கலாமா? இலங்கையில் பிரயோகிப்பதற்காகத்தான் இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக இன்னும் நான் சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், உஹத் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு அல்லது ஒரு முறுவல் நிலை, கசப்பான ஒரு நிலை இருந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றிலிருந்தே பார்க்கிறோம். ஆனால் இது போன்ற குர்ஆன் வசனங்களும் இது போன்ற சம்பவங்களும் மாத்திரம்தான் நம்மிடத்திலே இருக்கிறது. குர்ஆனில் இன்னொரு இடத்திலே வருகிறது, அஷித்தா வலல் குஃபார், முஸ்லீம்கள் காபிர்களோடு கடுமையாக அள்ளுவார்கள். லா யத்தகிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா, மூமின்கள் தங்களுடைய நெருக்கமான நண்பர்களாக காபிர்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுது. நெருக்கமான நண்பர்களாக காபிர்கள் யாரையும் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள்? காபிர்களோடு கொடூரமாக நடந்து கொள்வார்கள். இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது, வரலாற்றிலே நடந்த பத்ர் உஹத் யுத்தங்களை பார்க்கின்ற பொழுது, இவற்றை இந்த பகுதியில் மாத்திரம் பார்க்கின்ற ஒரு முஸ்லிமுக்கும் நானும் முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒரு இறுக்கமான தொடர்பை, ஒரு வைராக்கியமான ஒரு தொடர்பை, ஒரு வகையில் ஒரு வெறித்தனமான தொடர்பை தான் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் ஏற்படலாம். இந்த வசனங்களை நேரடியாக பார்க்கின்ற ஒருவருக்கு அப்படியான ஒரு உணர்வு ஒன்று வரலாம். ஆனால் மிக முக்கியமான பகுதி, இந்த வசனங்கள் அல்லது இந்த சம்பவங்கள் இறக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்ன, நபர்கள் யார், எத்தகைய இடங்களை கவனத்தில் கொண்டு இந்த வசனங்கள் இறக்கப்பட்டன என்பது பற்றிய ஆழம் விளக்கம் இல்லாத போதும் இந்த வசனங்களை தவறாக புரிவதற்கு நாங்கள் முற்படுவது மாத்திரமல்ல, எங்களை சூழ இருக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களோடு மிகவும் கொடூரமான ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முற்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆனில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை பொய்யாக இறக்கவில்லை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை யாரோடு சம்பந்தப்படுத்தி இறக்கியிருக்கிறான் என்ற கேள்விதான் மிக முக்கியமாக பதில் தேடப்பட வேண்டிய கேள்வி. நீங்கள் அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்றால், எங்களோடு சமாதானமாக வாழ விரும்புகின்ற, எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய விரும்புகின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கண்ட இடத்தில் கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. இதற்கு மாற்றமான இன்னும் பல வசனங்கள் குர்ஆனிலே வந்திருக்கின்றன. இந்த வசனத்தை குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களோடு மாத்திரம் வரையறுக்கின்ற வசனங்கள் குர்ஆனிலே வந்திருக்கின்றன. இந்த வசனம் யாரோடு தொடர்பாக இறக்கப்பட்டது? குரைஷி காஃபிர்களோடு சம்பந்தப்படுத்தி இறக்கப்பட்டது. இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்துக் கொண்டு இஸ்லாத்தை முழு வேரோடு அறுத்து எறிய வேண்டும் என்ற உணர்வோடு இருந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் தொடர்பாக இறக்கப்பட்ட வசனம் அது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சென்று குர்ஆனுடைய விளக்க உரைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுதும் அதனை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மாற்றமான இன்னும் எத்தனையோ வசனங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு இணக்கமாக நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டக்கூடிய பல நூற்றுக்கணக்கான வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றன, ஹதீஸ்களில் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அஷித்தா வரல் குஃபார், காவிரோடு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த காவிர்கள்? முஸ்லீம்களை அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுகின்ற, இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகின்ற, இஸ்லாத்தை வேரோடு அறுத்து வீச வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இராப்பகலாக செயற்படுகின்ற, ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கின்ற, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற காவிர்களை மாத்திரம்தான் அது குறிக்கும் என்பதை பின்னால் வர இருக்கின்ற விளக்கங்களை வைத்து நாங்கள் முடிவுக்கு வரலாம். எனவே அந்த வகையில் இந்த முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், முஸ்லீம்கள் அல்குர்ஆனை முழுமையாக படிக்க வேண்டும். காவிர்கள் தொடர்பாக நாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்கள் தொடர்பாக அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்கள் தொடர்பாக வந்திருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்களை, இரண்டு வகையான வசனங்களும் இருக்கின்றன, அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அவற்றுக்கு உரிய இடங்களில் வைத்து பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இது முதலாவது செய்ய வேண்டிய கடமை. குர்ஆனை அரைகுறையாக பார்க்கின்ற பொழுது, எமது விருப்புக்கு ஏற்ப மாத்திரம் பார்க்கின்ற பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்காமல் நாங்கள் முடிவுக்கு வருகின்ற பொழுது பெரிய பிள்ளையை விட்டு போடுவோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற
இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் என்று நாங்கள் சிலரை பார்க்கின்றோம். அவர்களை நியாயமாக போராடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், சில தீவிரமான நிலைப்பாடுகளுக்கு இஸ்லாத்தை ஒரு புரட்சிவாத மார்க்கமாக காட்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுதும் எடுக்கின்ற முடிவுகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே உலகத்திலே பத்ர் யுத்தங்கள், உஹத் யுத்தம் போன்ற யுத்தங்கள் மாத்திரம் நடைபெறவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மதீனா சாசனம் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அங்கு யுத்தம் இல்லை, ஹுதைபியா உடன்படிக்கை யுத்தம் இல்லை. முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள், யுத்தம் என்ற நிலை அங்கு மாறுகிறது. மதீனா சாசனம் உங்களுக்கு தெரியும், கன்ஸ்டியூஷன் ஆஃப் மதீனா என்று சில அரபிலே சொல்வார்கள். டாக்டர் ஹமீதுல்லா அவர்கள் அதனை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். அதிலே முஸ்லீம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலை வணங்கக்கூடிய அதாவது முஷ்ரிக்குகள், இவர்கள் அனைவரும் மதீனா என்ற தேசத்தின் குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் பலப்படுத்தப்படுகின்ற ஒரு சாசனத்துக்கு தான் மதீனா சாசனம் என்று சொல்வோம். இது பத்ரும் உஹதும் மட்டும்தானா எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது? ஏன் மதீனா சாசனத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை? மதீனா சாசனத்திற்கு கீழால் வந்த குடிமக்கள் சிறுபான்மையினர், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, அவர்களுக்கு திம்மிக்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்திலே இருக்கின்ற அழகை பாருங்கள். திம்மி என்றால் யார் நான் பின்னால் வழங்கப்படுத்துவேன் சம்பந்தமாகும். எனவே ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லீம் அல்லாதவர்களோடு செய்யப்பட்ட ஒரு இணக்கப்பாடு. எனவே முஸ்லீம் எந்த நேரத்திலும் மற்றவர்களை கருவறுக்கத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் எந்த நேரம் ஆயுதத்தை தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் மற்றவர்களோடு இணங்கி போவன் அல்ல என்பதை ஹுதைபியா உடன்படிக்கையை நிறுவிக்கொண்டிருக்கிறது. எனவே யுத்தம் செய்ய தேவைப்பட்ட நேரத்தில் யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. சமாதானம் உடன்பாடு கைச்சாத்திடப்பட வேண்டிய நிலை உருவாகினால் அதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார். எந்த நேரத்திலும் ஆயுதத்தை தொடுவதில்லை ஒரு நிலையும் அங்கு இல்லை, எந்த நேரத்திலும் ஆயுதத்தை வைத்திருக்கத்தானும் என்ற ஒரு நிலையும் இஸ்லாத்தில் இருக்கவில்லை. சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் மாறுவதற்கு ஏற்ப இஸ்லாம் நிலைப்பாடுகளையும் மாற்றியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை குர்ஆனிலும் சுன்னாவிலும் மற்றும் இஸ்லாமிய வரலாற்றிலும் வந்திருக்கின்ற சம்பவங்களையும் வசனங்களையும் மிக கவனமாக விளங்குவதற்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தீவிரவாதிகளாக மாறுவோம், கடுமையானவர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜின்னி முஸ்தாமின் பற்றிய தெளிவுகளை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். Ah
நிகழ்ச்சி முடிவடைந்ததற்கு பின்னால் இஷாவுடைய தொழுகை நடைபெற இருக்கிறது. எனவே அதுவரைக்கும் தாமதமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற தலைப்பை நீங்கள் கவனமாக விளங்கியிருப்பீர்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சில தீவிரமான கருத்து போக்குள்ளவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் சில தீவிரமான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடியவர்கள் இருப்பதற்கான காரணங்களிலே ஒன்று, அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் பற்றி குர்ஆனிலே வந்திருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்களை அல்லது ஹதீஸ்களிலே வந்திருக்கின்ற வாசகங்களை அல்லது இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்றிருக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக இடை போட்டதுதான் காரணம் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது காரணத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரண்டாவது, முஸ்லீம்களை பொறுத்தவரை நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான கடமையை நாங்கள் தவறு விட்டிருக்கோம். அதுதான் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆதாரங்களோடும் சிறந்த வழிமுறைகளோடும் செய்வதற்கு நாங்கள் தவறியிருக்கிறோம். எமது பக்க தவறுகளை முதலாவது நாங்கள் பார்ப்போம். மற்றவர்கள் எங்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதனை விடவும் நாங்கள் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும், அவருடைய உள்ளங்களை வெல்லுவதற்கு, அவர்களோடு சமாதானமாக வாழ்வதற்கு இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகளை முதலாவது நாங்கள் பார்த்தோம். குர்ஆனுடைய ஹதீஸுடைய வாசகங்களையும் இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களையும் கவனமாக புரிவது. இரண்டாவது, முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையிலான உறவின் பிறரான அடிப்படைகளில் இரண்டாவதாக நாங்கள் கணிக்க முடியுமான ஒன்றுதான், நாங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யணும். இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் முடியாதல்ல, ரஹ்மத்தில் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்துக்கும் அர்ப்பணையாக அனுப்பியிருக்கிறார். அல்லாஹு தஆலா ரப்பும் நாஸ், அவருடைய திக்ராலில் ஆலமீன், குர்ஆன் என்பது உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பொதுவான ஒரு ஞாபகம் ஊட்டியாக இருக்கிறது என்றுதான் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இஸ்லாம் என்பது ஒரு பிரச்சார மார்க்கம். எனவே முஸ்லீம்களாகிய நாங்கள் இஸ்லாத்தை எங்களுக்குள் மாத்திரம் பரப்பிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தால் எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு வருவதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. நாங்கள் ஏன் தொழுகின்றோம், ஏன் ஹஜ்ஜுக்கு போகின்றோம், ஏன் நோன்பு இருக்கின்றோம், எனது வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா காட்டித் தந்திருக்கின்ற அழகான நெறிமுறைகள் யாவை என்பது பற்றிய தெளிவை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் மாத்திரம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது, முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாஹுக்கும் இடையிலான நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்ய முன்னால், அவரோடு வேறு ஏதாவது தொடர்புகளை வைப்பதற்கு முன்னால் நாங்கள் செய்திருக்க வேண்டிய விஷயம், எமது பேச்சினூடாக, எமது நடத்தையினூடாக, எமது எழுத்துக்களின் ஊடாக, மற்றமுள்ளான அணுகுமுறைகளின் ஊடாக இஸ்லாத்தை அவருக்கு நாங்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, ஆதாரத்தோடு செய்ய வேண்டும், சிறந்த அணுகுமுறைகளை பயன்படுத்தி அதை செய்ய வேண்டும். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, உமது இரட்சகரின் பாதையின் பால் நீங்கள் மிக அழகான உபதேசத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்தி நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். பாருங்கள், அந்த உறவு எங்கே ஆரம்பிக்கிறது என்று, எடுத்தெடுத்து வியாபாரம் செய்வதல்ல, எடுத்தெடுத்து பக்கத்திலே ஒரு வீட்டிலே அவரோடு சென்று குடியிருப்பது அல்ல. இங்கு பிரச்சாரம் என்பது அழகான அறிவுபூர்வமானதாக நல்ல உபதேசங்களை கொண்டதாக அமைய வேண்டும். பாருங்கள், அந்த அடித்தளத்தை எவ்வளவு அழகாக குர்ஆன் போடுகிறது. வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் நீங்கள் பேச ஆரம்பிக்கின்ற பொழுதும் அழகான வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த பிரச்சாரத்தை செய்யும். பாருங்கள், இவ்வளவு அழகான ஒரு இன்டராக்ஷன் ஏற்படுகிறது எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே, இவ்வளவு அழகான ஒரு உறவுக்கு பாலம் போடப்படுகிறது என்று பாருங்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோமா?
இந்த நாட்டிலும் உலகத்திலும் நாங்கள் இதனை எந்த அளவுக்கு தூரம் கடைபிடித்திருக்கிறோம். எனவே முதலாவது இஸ்லாமிய பிரச்சாரம் ஆதாரங்களோடு செய்யப்பட வேண்டும், சிறந்த வழிமுறைகளோடு செய்யப்பட வேண்டும். சரி, நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலே ஆதாரங்களோடும் சிறந்த வழிமுறைகளோடும் மேற்கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திணிக்கலாமா, பலாத்காரப்படுத்தலாமா? முடியாது. முதலாவது இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அதோடு இணைந்து வருகின்ற ஒரு விஷயம்தான், அவர்களை ஏற்காதவர்களை பலாத்காரப்படுத்தக்கூடாது. பாருங்கள், இரண்டாவது கட்டம் எவ்வளவு அழகாக வருகிறது. லாயிக்கராக சித்தி எனவே அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விடுவார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியிலே சென்று விட்டார்கள். அவர்கள் புறமுதுவு காட்டி ஓடுவார்களாக இருந்தால் நபியே எத்தி வைப்பது மாத்திரம்தான் உங்களுடைய கடமை. எனவே அவர்கள் பற்றிய தீர்மானத்துக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே வருவார். உங்களுடைய கடமையை நீங்கள் உலகத்திலே செய்தீர்கள், பலாத்காரப்படுத்த வேண்டாம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆயுதத்தினாலோ அல்லது வேறு பல அழுத்தங்களை பயன்படுத்தியோ அவர்களை உங்களுடைய மார்க்கத்தில் எடுத்ததற்கான அனுமதி உங்களுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் முஸ்லிம்களாக மாறிவிடக்கூடும். ஆனால் நபியே, அவர்கள் மூமின்களாக மாறுவதற்கு நீங்கள் அவர்களை பலாத்காரப்படுத்துகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எத்தி வைப்பது அழகான வழிமுறைகளை பயன்படுத்தி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பலாத்காரப்படுத்த முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே நாங்கள் விட்டு விடுவோம். யா அல்லாஹ், நான் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் நான் இந்த பிரச்சாரத்தை செய்தேன், எனவே இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிதாயத்தை கொடுப்பது உங்களுடைய கையிலே இருக்கிறது என்று அவர்களுடைய பாதையில் அவர்களை விட்டுவிட்டு எங்களுக்கு பக்கத்தில் அவர்களை வாழ்வதற்கு நாங்கள் அனுமதிப்பது. பாருங்கள், சகவாழ்வு எங்கே ஆரம்பிக்கிறது என்று. பிரச்சாரம் செய்வது கடமை, பிரச்சாரத்தை அழகான உத்திகளை பயன்படுத்தி நிறைவேற்றுவது கடமை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை பலாத்காரப்படுத்துவதற்கான எந்த அனுமதியும் கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களை கவனித்துக் கொள்கின்ற பொறுப்பை விட்டுவிடும். எனவே பிரச்சாரம் செய்து விட்டதற்கு பின்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் மூன்று பிரிவினர்களாக மாறுவார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முதலாவது பிரச்சாரம் செய்தீர்கள், பலாத்காரப்படுத்தவில்லை. இப்போது மூன்று வகையான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுப்பார். முதலாவது மனிதன் யார், அவருக்கு நாங்கள் ஜிம்மி என்று சொல்வோம். இரண்டாவது மனிதனுக்கு முஹாரிப் என்று சொல்வோம். மூன்றாவது மனிதனுக்கு முஸ்தமின் என்று சொல்வோம். இதெல்லாம் இஸ்லாமிய சித்துவுடைய பரிபாஷையில் இருக்கின்ற சொற்பிரயோகங்கள், நீங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜிம்மி என்றால் யார், இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு முட்டுக்கட்டை போடாத, அதனை எதிர்க்காத, முஸ்லீம்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கு அனுமதி வழங்குகின்ற, இஸ்லாமிய அரசின் கீழ் சிறுபான்மையாக இருந்து வாழ்வதற்கு விருப்பம் தெரிவிக்கின்ற, விருப்பம் தெரிவிக்கின்ற மனிதனுக்குத்தான் ஜிம்மி என்று நாங்கள் சொல்வோம். கவனமாக விளையும் இந்த சொற்பிரயோகம் இஸ்லாத்திலே உள்ள இவ்வளவு அழகான சொற்பிரயோகம் என்று பாருங்கள். ஜிம்மி, ஜிம்மத்தென்ற சொல், ஜிம்மத்தென்றால் அருளிமானம் பெற்ற மனிதன், பாதுகாப்பு பெற்ற மனிதன். அவனுக்கு எதிராக வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்து தாக்குதல் நடத்த போனால் அவனை பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய சேனை முன்வரும். அந்த சேனையிலே சென்று யாராவது ஷஹீதானால் அவர் ஷஹீத் என்று கணிக்கப்படுவார். மதீனா சாசனத்துக்கு உட்பட்ட யூதர்கள் மதீனாவின் கன்ஸ்டிடியூஷனுக்கு கீழால் சிறுபான்மையினராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக குறைஷி காவிர்கள் மக்காவிலிருந்து வந்து தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை இஸ்லாமிய அரசு ஏற்றிருந்தது. எங்கே இஸ்லாம் எங்கே இருக்கிறது? முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய உயிருக்கு, உடைமைக்கு, மத சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற ஒப்பந்தத்துக்கு தான் ஜிம்மத்துடைய ஒப்பந்தம் என்று சொல்கிறோம். எனவே முஸ்லீம்கள் இங்கு பாருங்கள், தலைகீழாக நடக்கிறது. முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய சமய உணர்வுக்கு பாதுகாப்பு, அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு, அவருடைய உடைமைக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அவனுக்கு தான் ஜிம்மி என்று நாங்கள் சொல்கிறோம். முஸ்தமீன் என்றால், முஹாரிப் என்றால் யார், அவர் நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுக்கின்ற காபிர், இஸ்லாத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற, இஸ்லாத்தை கருவறுப்பதற்காக முயற்சிக்கின்றவர். அவருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடலாம், அதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம், அவர்களை துரத்துங்கள் என்று சொல்லலாம், அல்லது அவர்களை அவருடைய நாடுகளை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லப்படலாம். அதுக்கு அனுமதி என்றால், கையை கட்டிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் என்பது வீரர்களுடைய மார்க்கம், இஸ்லாம் தற்காப்புக்காக போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படியான நேரத்தில் ஜிஹாத் என்பது அனுமதிக்கப்படுகிறது. எனவே ஜிம்மிக்கு எதிராக ஒரு நாளும் போராட மாட்டாது, ஜிம்மியை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் போராடும்.
முஹாரிபுக்கு எதிராக போராடும் முஸ்தாமின் என்றால் யார் அந்த சொற்பிரயோகத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு நீண்ட விரிவுரைக்குரிய ஒரு தலைப்பு. முஸ்தாமின் என்றால் யார்? இஸ்லாமிய நாட்டுக்குள் வருகின்ற முஸ்லிம் அல்லாத நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரஜை. அந்த முஸ்லிம் அல்லாத நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? இஸ்லாத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நாடு. அந்த நாட்டிலிருந்து ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்குரிய முழு பாதுகாப்பையும் வழங்குகின்ற பொறுப்பை இஸ்லாமிய அரசு ஏற்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், முஷ்ரிக்குகளில் யாராவது உங்களிடத்திலே அப்படி அபயம் கேட்டு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு அபயம் கொடுக்க வேண்டும். அஜிர்ஹு தும்மா அப்லிஹு மஅமனஹு. அவர் அபயம் கேட்டு வந்து திரும்பவும் பழைய இடத்திற்கு அவர் போக விரும்புவாராக இருந்தால் பாதுகாப்பாக கொண்டு போய் அவரை விட்டு விட்டு வாருங்கள். அவருடைய பாதுகாப்பான இடத்திற்கு இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். இஸ்லாம் எங்கே இருக்கு? நாம் எதனை விளங்கி வைத்திருக்கிறோம்? முஸ்லிம் அல்லாதவனோடு எப்போதுமே கொடூரமாகத்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற கருத்தில் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கிறது? இதோ பாருங்கள், இந்த கருத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வோம், ஆதாரங்களோடு செய்வோம், சிறந்த வழிமுறைகளோடு செய்வோம். அதற்கு பிறகு அவர்கள் ஏற்கவில்லை என்றால் பலாத்காரம் செய்ய மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட மூன்று நிலைப்பாடுகளையும் அவர்கள் எடுக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நிலைப்பாடுகளை நாங்கள் வித்தியாசப்படுத்துவோம். எனவே இரண்டாவது கடமையை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். முஆஹித் என்ற ஒரு சாராரை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சொற்பிரயோகங்கள் எங்களுக்கு பரிச்சயத்திலே வர வேண்டும். முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், அடக்குமுறையிலே நம்பிக்கை கொண்டவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றார்கள் என்ற கருத்தை பிழைப்படுத்தக்கூடிய வகையில் எங்களிடத்தில் ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. இந்த சொற்பிரயோகங்கள் நாம் குர்ஆனில் வந்த சொற்பிரயோகங்கள். முஆஹித் என்றால் யார்? இஸ்லாமிய அரசோடு உடன்படிக்கையை செய்திருக்கின்ற, யுத்தம் செய்ய மாட்டோம் என்ற உடன்பாட்டுக்கு கீழ் வந்திருக்கின்ற, பக்கத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தைச் சேர்ந்தவர். முஸ்லீம் அரசுக்கு எதிராக போராட அவர்களோடு அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இஸ்லாம் கவனமாக பேணும். எனவே இந்த சொற்பிரயோகங்களை எல்லாம் நாங்கள் விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எமக்கு எதிராக அவர்கள் போராடாத போதும் அவர்களுடன் நாங்கள் சப்ப வாழ்வை மேற்கொள்வோம் என்பதுதான் கடைசியாக பெறப்பட்ட முடிவு. எங்களுக்கு எதிராக போராடவில்லை என்றால் இதோ பாருங்கள், மூன்றாவது அடிப்படை. முதலாவது குர்ஆனுடைய ஹதீசுடைய வசனங்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். இரண்டாவது அவர்களுக்கு இஸ்லாமிய தாவாவை நாங்கள் எத்தி வைப்போம். மூன்றாவது மனித சகோதரத்துவத்தை போடும். உலகத்தில் இரண்டு வகையான சகோதரத்துவம் இருக்கிறது. இஸ்லாம் இரண்டு வகையான சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறது. முதலாவது சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவம். இஸ்லாத்திய ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்கு மத்தியிலே மிகவும் இறுக்கமான பிணைப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னொன்று மனித சகோதரத்துவம். இன்று உலகத்துக்கு தேவைப்படுகின்ற மிகவும் அடிப்படையான ஒரு சகோதரத்துவத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. உலகத்தில் பிறந்த மனிதன் அவன் எந்த இனத்தை எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனும் என்னுடைய சகோதரன் என்று பார்க்கின்ற ஒரு நிலை இஸ்லாமை பிடித்தது. பிராமணனுக்கும் ஒரு இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சூத்திரனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள். அவர்கள் இரண்டு பேரும் இந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற சமூக உறவுகளில் எவ்வளவு விரிசல் இருக்கிறது என்று. ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்களே தங்களுடைய மதத்தை, அதாவது அவருடைய சாதி வித்தியாசத்தின் காரணமாக எவ்வளவு பாகுபாடு இருக்கிறது என்று பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற சர்ச்சுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு வெள்ளையர்களுக்கு என்று வேறு சர்ச், கருப்பர்களுக்கு என்று வேறு சர்ச். இன்னும் நீங்கள் அமெரிக்காவுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் அங்கு கருப்பர்கள் இன்னும் உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய இனத்தை சேர்ந்தவனையே மிக மோசமாக பார்க்கின்ற ஒரு நிலை. இஸ்லாம் சொல்கிறது, முதலாவது மனிதனை மனிதனாக பார். ஒரு மிருகத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அந்தஸ்தை விடவும் உன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய அந்தஸ்து உயரமானது என்ற கருத்தை சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரே ஆண் பெண்ணிலிருந்துதான் மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார். எனவே நான் ஒரு கிறிஸ்தவனை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பௌத்தனை நான் எப்படி பார்க்க வேண்டும்? என்னை படைத்த அதே அல்லாஹு தஆலா நான் அவனையும் படைத்திருக்கிறான். நாங்கள் இரண்டு பேரும் ஆதம் ஹவ்வா என்ற அடிப்படையில் இருந்து வந்தவர்கள். மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நான் அவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும், அவன் எந்த மதத்தை பின்பற்றுவனாக இருந்தாலும் என்ற உணர்வை இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. இதனை நாங்கள் ஒரு சவாலாக விடுகின்றோம். உலகத்தில் இருக்கின்ற எந்த மதம் அல்லது கொள்கை இப்படியான ஒரு பரந்த கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது? எனவே இனமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், நிறம், மதம், பிரதேசம், கோத்திரம் வேறுபட்டாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரே இறைவனுடைய படைப்புகள் என்ற சிந்தனை சாத்தில் இருக்கிறது. சகவாழ்வுக்கான அடிப்படைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அடிப்படை குர்ஆனுடைய ஹதீசுடைய வசனங்களை சரியாக விளங்குவோம்.
இரண்டாவது இஸ்லாமிய பிரச்சாரத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முன்வைப்பது. மூன்றாவது நாங்கள் எல்லோரும் உலகத்தில் இருக்கின்ற 700 கோடி பேரும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் என்று மனிதனை மனிதனாக பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரு தமிழன் என்பதற்காக அவனை நான் ஒதுக்க முடியாது, ஏனென்றால் என்னுடைய இறைவனால் படைக்கப்பட்டவன் அவன். ஒரு கருப்பன் என்பதற்காக அவனை நான் அவனை ஒதுக்க முடியாது, என்னுடைய இறைவன் தான் அவனையும் படைத்திருக்கிறான். நாங்கள் அனைவரும் மிருகங்கள் அல்ல, மனிதர்கள் என்ற அந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்ற வகையில் நாங்கள் எவ்வளவு இரக்கமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இஸ்லாம் தருகிறது. நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள், அவன் தான் ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். அதற்கு பிறகு அவனுடைய சோடியை அதிலிருந்து படைத்தான், அதிலிருந்துதான் ஆண்களையும் அதிகமான பெண்களையும் இந்த உலகத்திலே பரவச்சியதான் என்று மனித சமுதாயத்தின் அடிப்படை எங்களுக்கு ஞாபகப்படுத்து. இந்த சித்தாந்தங்கள் உலகத்துக்கு முன்வைக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்தில் அமைதி வர வேண்டுமா, சௌஜன்யம் வர வேண்டுமா, இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை பிறக்க வேண்டுமா, இஸ்லாத்தை நோக்கி மனித சமுதாயம் முயலவேண்டும். இஸ்லாத்தை பயங்கர மார்க்கமாக ஒதுக்குகின்ற மார்க்கமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை விடுபட வேண்டும். எனவே நான் இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு யூதனுடைய பிரேதம் அங்கே எடுத்துச் செல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இஸ்லாத்தினுடைய படு மோசமான விரோதிகள் யூதர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலைஸத் நஃப்ஸன், அந்த மனிதன் அவனுக்குள் ஊதப்பட்டிருந்ததும் ஒரு ஆத்மா அல்லவா? என்னுடைய ரப்பினுடைய எனக்கு எந்த ரப்பு ஆத்மாவை ஊதினானோ அதே ரப்புதானே அதற்கும் ஆத்மாவை ஊதியிருக்கின்றான். எனவே நான் அந்த ஆத்மாவுக்கு கௌரவம் தெரிவிக்கும் வகையிலே எழுந்து நிற்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதனை மனிதனாக பார், அவனை மத அடிப்படையில் பார்ப்பதற்கு முன்னால், குல அடிப்படையில் பார்ப்பதற்கு முன்னால், பிரதேச ரீதியாக பார்ப்பதற்கு முன்னால், அவனுக்குள்ள அதே உணர்வுகள் தான் எனக்கும் இருக்கிறது, எனக்குள்ள அபிலாஷைகள் தான் அவனுக்கும் இருக்கிறது, அவனுக்கும் பசி இருக்கிறது, அவனுக்கும் துன்பம் இருக்கிறது என்ற அந்த சிந்தனை நாங்கள் பின்னால் பார்ப்போம். மனிதன் மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த சிந்தனைகள் இன்று தேவைப்படுகிறது. இன்று நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று பார்த்தால் அங்கு மிருகங்களுக்கு இருக்கின்ற மதிப்பு மனிதனுக்கு கிடையாது. நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லுகின்ற விமானங்களிலே சில நேரங்களில் பயணம் செய்திருப்பீர்கள். அங்கு தனியான அதாவது மெகசீன்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மிருகங்களுக்கு உணவளிப்பது எப்படி, அவற்றினுடைய கழிவறைகள் எப்படி அமைய வேண்டும், அவை தூங்குகின்ற இடங்கள் எப்படி அமைய வேண்டும், அவற்றுக்கு தேவையான மருந்துகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தனியான மெகசீன்கள், ஃப்ரீ மெகசீன்கள் அந்த பிளைட்டுகளில் விநியோகிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. சக மனிதனை அடித்துக் கொள்ளுகின்றான், அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உலகத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரணமாக ஐயறிவை மாத்திரம் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை. இஸ்லாம் இல்லாமல் போனால் அந்த பிரச்சனை எல்லாம், இஸ்லாத்திலே அப்படியான பிரச்சனை எதுவும் கிடையாது. எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம் நாலாவது அடிப்படை, சக வாழ்வை சௌஜன்யத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் தருகின்ற இன்னும் ஒரு நாலாவது அடிப்படையை பற்றி நாங்கள் இங்கு பேசுவோம். அதுதான் கருத்து பேதம் அல்லது தர வேறுபாடுகளை உலகத்திலிருந்து தவிர்க்க முடியாது, தவிர்க்கவே முடியாது. அவை அல்லாஹு தஆலாவுடைய நியதிகள், மின் சுனனில்லாஹி ஃபில் ஃபல்க். உலகத்திலே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார், வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது, எல்லோருமே சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதனை சொல்லி காட்டுகின்றான். மொழி வித்தியாசம், நிற வித்தியாசம் எல்லாம் அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகள் என்றுதான் சொல்லுகின்றான். இன்று மொழியை வைத்து மனிதன் சண்டைப்பிடிக்கவில்லையா, பிரதேசத்தை வைத்து சண்டைப்பிடிக்கவில்லையா, இலங்கையில் நடைபெற்ற அந்த 30 வருஷ கால யுத்தத்துக்கு பின்னணியாக அமைந்தது என்ன, என்ன ஒரே ஒரு காரணம், பிரதேசமும் மொழியும். அங்கு மதம் கூட பார்க்கப்படவில்லை, அவன் வேறொரு பிரதேசத்திலே வாழ்கின்றான் என்ற ஒரே காரணத்திற்காக, அவன் வேற்று மொழியை பேசியிருந்தான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவன் ஒதுக்கப்படவில்லையா. இதெல்லாம் யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் மொழி வித்தியாசத்தையும் நிற வித்தியாசத்தையும் மனிதனை பாகுபடுத்துவதற்குரிய விஷயமாக பார்க்கவில்லை, அது அவன் அல்லாஹு தஆலா உலகத்தில் ஏற்படுத்திய நியதி என்று நான் பார்க்கிறேன். பாருங்கள், 30வது அத்தியாயத்தின் 22வது வசனம், வமின் ஆயாத்திஹி கல்கு சமாவாத்தி வல் அருள். அல்லாஹு தஆலா உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. அதில் ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா, இஃதிலாஃபு அல்சினத்திக்கும், நிச்சயமாக வானங்களை பூமியை படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகள் வித்தியாசப்படுவதும்
உங்களுடைய நிறங்கள் வித்தியாசப்படுவதும் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாகும். பாருங்கள், இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நிறத்தை மொழியை வித்தியாசப்படுத்தி இருப்பது அல்லாஹ் இருப்பதற்கான அத்தாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, உங்களுக்கு மத்தியில் பிரிவினையையும் சண்டையையும் ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாகத்தான் அதனை ஏற்படுத்தினோம் என்று சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஒரே நிறத்தில் இருந்தால், ஒரே வகையான அமைப்பிலே இருந்தால், எல்லோரும் ஒரே மொழியை பேசினால் அல்லாஹ்வுடைய நியதி அல்ல. அல்லாஹ்வுடைய நியதியே தஅத்துதியா எனப்படுகின்ற அந்த டைவர்சிட்டி. அது உலகத்துக்கு தேவை, உலக இயக்கத்துக்கு தேவை. வானம் தேவை, பூமி தேவை, இரவு தேவை, பகல் தேவை, ஏழ்மையில் உள்ளவர்கள், வசதியில் உள்ளவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், விவசாயிகள், டாக்டர்கள் என்பதெல்லாம் உலக நியதிக்கு தேவை. அதே போன்று நிற வித்தியாசமும் தேவை. அல்லாஹு தஆலா இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சிகளாகத்தான் பார்க்கிறதே தவிர, அதை வைத்து நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத். இதுல ஒரு அத்தாட்சி அல்ல, பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த கருத்து பேதம், இந்த தர வேறுபாடுகளை உலகத்திலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அது பிழையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், மத வித்தியாசம் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நான் குர்ஆன் சொல்லுகிறேன். வலவ் ஷா ரப்புக லஜஅல அன்நாஸ உம்மத்தன் வாஹிதத்தன் லா யஸாலூன முக்தலிஃபீன். நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு பட்டவர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள். மத அடிப்படையில், சமய அடிப்படையில் வித்தியாசம், நம்பிக்கையின் அடிப்படையில் வித்தியாசம் இருந்து கொண்டே இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நான் நினைக்கின்றேன், இப்போது ஐந்தாவது விஷயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னால் சொன்ன நான்கு விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி இருப்பீர்கள். ஐந்தாவது விஷயம், இஸ்லாத்திலே உள்ள மிகவும் அழகான ஒரு விஷயம், மற்றவருடைய மத உணர்வை மதிப்பது, மற்றவருடைய நம்பிக்கை கோட்பாட்டை குச்சைப்படுத்தாமல் இருப்பது, மற்றவருக்கும் குறிப்பிட்ட அந்த நம்பிக்கையை வைத்திருப்பதற்கான உரிமை இருக்கிறது என்று ஏற்பது. இப்படி சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமும் சரி குஃபுரும் சரி எந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது என்பது அல்ல. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மத பிரச்சாரம் செய்வது, இஸ்லாத்திய பிரச்சாரம் செய்வது கடமை. சரி, பிரச்சாரம் செய்தீர்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக்கொள்வோம், அவர்கள் வேற்று முகாமில் இருக்கிறார்கள், வேறொரு மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் அப்படி இருப்பதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும். அது சரி என்ற காரணத்தினால் இல்லை, கவனமாக விலகிக் கொள்ள வேண்டும். குஃபுரும் சரி, இஸ்லாமும் சரி, நீயும் சரி, நானும் சரி, கம்யூனிசமும் சரி, முதலாளித்துவம் சரி, இஸ்லாமும் சரி, எனவே நாம் எல்லாவற்றையும் அங்கீகரிப்போம் என்ற கருத்தில் அங்கீகரிப்பதில்லை. எனக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவர் சரியான கருத்தில் தான் இருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு அந்த கருத்தை கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாம் இரண்டாவது நிலைப்பாட்டில் இருக்கிறது. கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அந்த ஈமானிலே எந்த பழுதும் இல்லை. அல்லாஹு தஆலா ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஷ்ரிக்குகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதற்கான அனுமதியை இஸ்லாம் வேண்டாம் வெறுப்போடு சரி வழங்குகிறது. நான் ஏற்கனவே பார்த்தோம், மத வித்தியாசம் என்பது உலகத்தில் அல்லாஹ்வுடைய நியதி, எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா ஏன் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. சரி, நாங்கள் பிரச்சாரம் செய்தோம், அழகான வழிமுறைகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய பாட்டில் விட்டு விட வேண்டும். இதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கு. பலாத்காரம் ஆயத்தை பயன்படுத்தி, அரசியலை பயன்படுத்தி, என்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை பயன்படுத்தி, என்னிடத்தில் இருக்கின்ற மீடியாவை பயன்படுத்தி ஒருவனை எனது மதத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் சொல்ல வேண்டிய முறையில் எல்லாம் சொல்ல வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள், இரவு பகலாக, ரகசியமாக, பரகசியமாக, யா அல்லாஹ் நான் பிரச்சாரம் செய்தேன், அப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன பொழுதும் அவருடைய கடமை அவர் முடித்திருக்கிறார். எனவே நான் ஒருவருக்கு பிரச்சாரம் செய்தும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரை பலாத்காரப்படுத்துகின்ற உரிமை எனக்கு கிடையாது. எனவே மத உரிமையை மதிக்க வேண்டும். இந்த கருத்தை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் டொலரேட் பண்றது என்று சொல்லுவோம். என்னுடைய கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன்,
ஆனால் பக்கத்தில் இருப்பவருடைய கருத்து பிழை என்று தெரிந்தும் கூட நான் அவரை பலாத்காரப்படுத்தாமல் எனக்கு பக்கத்தில் சமாதானமாக சகவாழ்வோடு என்னோடு வாழ்வதற்கு அனுமதிப்பு இஸ்லாத்தில் இருக்கிறது. விம்மிக்களுடைய கோட்பாட்டுகள் அது இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை ஏச வேண்டாம். وَلَا تَسُبُّ الَّذِينَ يَدْعُونَ مِنْ دُونِ اللَّهِ فَيَسُبُّ اللَّهَ عَدُوًا بِغَيْرِ عِلْمٍ. நீங்கள் அவ்வாறு அவருடைய தெய்வங்களை ஏசுவீர்களாக இருந்தால் அவர்கள் எந்த விதமான அறிவும் இல்லாமல் நீங்கள் வணங்குகின்ற அல்லாஹு தாலாவை ஏச ஆரம்பிப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கின்றார். மத உரிமை, மற்றவர்களுடைய கலாச்சார தனித்துவங்களை, பண்பாடுகளை, அவர்களுடைய ஒழுங்கு விதிகளை, அவர்களுடைய சமூக அமைப்பின் அடித்தளங்களை நாங்கள் சரிகாண்பது அல்ல, அவற்றை அவர்கள் பின்பற்றுவதற்கு அனுமதி வழங்குவது எவ்வளவு அழகான ஒரு கருத்து. எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், யுத்தங்கள் செய்கின்ற பொழுது யுத்த தர்மத்தை பண்ண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. மற்றவர்களுடைய தேவாலயங்களை நீங்கள் அழிக்க வேண்டாம், அவருடைய கோயில்களை நீங்கள் முழுமையாக அழிக்கவும் வேண்டாம், அதிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் இல்லாமலாக்கவும் வேண்டாம் என்று படை தளபதிகளுக்கு ஹலீஃபாக்கள் சொல்லி அனுப்பிய வரலாறுகள் பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆதாரங்களோடு பேசுவதற்கான நேரம் இது போதாது. நஜிரான் எனப்படக்கூடிய பிரதேசத்திலிருந்து வந்த தூதுக்குழுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவம் அளித்தார்கள். அசருடைய நேரம் வந்துவிட்டது. கிறிஸ்தவ தூதுக்குழு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருடைய தொழுகையை பள்ளிவாயிலே நிறைவேற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய தொழுகை நேரமும் வந்துவிட்டது. எனவே அவர்கள் கிழக்கு பக்கம் நோக்கி தங்களுடைய தொழுகையை, தங்களுடைய வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு மஸ்ஜிது நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இதனுடைய அர்த்தம் அவர்கள் செய்கின்ற வழிபாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அல்ல, அவர்களுக்கு அந்த வழிபாட்டை செய்வதற்கான உரிமையை வழங்குகின்ற ஒரு நிலைதான் இஸ்லாத்தில் இருக்கிறது. எனவே அந்த வகையில் தௌராத்தினுடைய பிரதி ஒன்று ஹைபர் யுத்த சந்தர்ப்பத்திலே கண்டெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கவனமாக எடுத்து வந்து யூதர்களுடைய கையிலே சென்று பாதுகாப்பாக கொடுக்கும்படி சொன்னார்களே, அது எதனை காட்டுகிறது? இங்கு வெறித்தனம் இருக்கிறதா? இங்கு தீவிரவாதம் இருக்கிறதா? இங்கு மற்றவர்களை அடக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா என்று பாருங்கள். இதனுடைய கருத்தை கவனமாக விளங்க வேண்டும். தெய்வங்களை ஏச வேண்டாம் என்றால் அந்த தெய்வங்கள் சரி என்பது அல்ல. தெய்வங்களை எப்படி ஏச வேண்டும்? ஏனைய மதங்களை நாங்கள் அந்த கம்பரட்டிவ் ரிலிஜன் என்று சொல்வோம். அறிவுபூர்வமாக பேச வேண்டும், ஆதாரங்களோடு பேச வேண்டும், மையாண்டி பண்ணக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது, அவர்கள் மீது கல் வீசக்கூடாது. நாங்கள் அறிவுபூர்வமாக பேசுவோம். இந்த பாருங்கள், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களை பொறுத்தவரையில் இப்படி இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன, உங்களுடைய மதத்திலே இப்படி இப்படியான பிழையான கோட்பாடுகள் இருக்கிறது என்று அறிவுபூர்வமாகவும் நிதானமாகவும். இப்போது நிறைய தாயிகள் இஸ்லாம் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பல விளைவுகள், எடுத்தெடுப்பிலே நீ மடையன், நீ ஒரு கழுதை, நீ உதவாதவன் என்றெல்லாம் வார்த்தைகளை பிரயோகித்து விட்டால் அவனும் திரும்பவும் எங்களை நோக்கி அப்படித்தான் பேசுவான். இவ்வளவு அழகான வழிமுறை. எனவே இந்த டாலரன்ஸ் என்ற சொற்பிரயோகத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருப்பதற்கான அனுமதியை நாங்கள் வழங்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜெருசலத்துக்கு போகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றுக்குள் அசருடைய நேரத்திலே சென்றார்கள். அந்த பள்ளிவாயிலே அந்த தேவாலயத்துக்குள் அசர் தொழுகை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் வருகின்ற முஸ்லீம்கள் உமர் இந்த இடத்திலே அசர் தொழுதார் என்று காரணம் காட்டி இந்த தேவாலயத்தை பள்ளிவாயிலாக மாற்றி விடுவார்கள் என்று பயப்படுகின்றேன் என்று சொல்லி அங்கிருக்கின்ற முற்றத்திலே சென்றுதான் அவருடைய அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே அந்த ஜெருசல பகுதி முஸ்லீம்களுடைய ஆளுகையின் கீழ் வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள் நீங்கள் பாருங்கள். வலா சுஜாதிலு அகலல் கிதாப் இல்லா பில்லத்தி ஹி அஹ்சன். அகலுல் கிதாபுகளாகிய இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களோடு பேசுகின்ற பொழுதும் நீங்கள் மிகவும் அழகான வழிமுறைகளை பயன்படுத்திய நீங்கள் பேச வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மத உரிமையை இன்றும் நீங்கள் எகிப்துக்கு சென்று பார்த்தால் அங்கு கிறிஸ்தவர்கள் சுமாராக 10% வாழ்கின்றார்கள். இஸ்லாமிய நாடாக இருந்த இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே அது வந்தும் கூட அங்கிருக்கின்ற தேவாலயங்கள் உடைக்கப்படவில்லை. உடைக்கப்படவில்லை என்பதற்கான காரணம் தேவாலயங்களுக்கு இடம்பெறுகின்ற வழிபாடுகளை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல. நாம் பிரச்சாரம் செய்தோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. யா அல்லாஹ், நீ அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுத்து விட்டு நாங்கள் ஒதுங்கிவிட்டோம் என்பதுதான் முக்கியம். ஃபிரௌனிடம் செல்லுகின்ற பொழுது கூட ஃபகூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யதஸக்கர் அவ் யக்ஷா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கின்றார்?
அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு அராஜகத்துக்கு சொந்தக்காரன் ஒரு ஆட்சியாளன் அவனோடு பேசுகின்ற பொழுது கூட மிகவும் நளினமான வார்த்தைகளை பிரயோகியுங்கள் என்றுதான் இரண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். எனவே அதிலிருந்து என்ன விளங்குகிறது? நாங்கள் இந்த நாட்டிலாக இருக்கலாம், சர்வதேச நாடிலாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களோடு உரையாடுவதற்கென்ற ஒரு ஒழுங்கை நாங்கள் கடைபிடிக்காத போதும் இஸ்லாம் ஒரு கொடூரமான மார்க்கமாக பார்க்கப்படுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. எமது மார்க்கத்தில் இருக்கின்ற சிலருடைய சில அணுகுமுறைகள் பிழையாக இருப்பதனால் ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு அடிப்படையை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய பகுதிகள். நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாங்கள் நீதியாகவும் நியாயமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்தை முன்னிட்டும் அவர் முஸ்லிம் அல்லாதவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அடக்க முயல்வது, அவர் மீது அநீதியை பிரயோகித்தல், அவருக்கு எந்த வகையிலாக நெருக்குதலை கொடுப்பது என்பது ஹராம் இஸ்லாத்தை பொறுத்தவரை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையிலே இருக்கின்ற பகைமையானது அவர்களுக்கு எதிராக அநீதியை பிரயோகிப்பதற்கு உங்களை ஒரு நாளும் தூண்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கின்ற கட்டளை, எங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையிலே மனஸ்தாபம் இருக்கிறது, பகைமை இருக்கிறது. அதனை காரணம் காட்டி அந்த மனிதனுடைய பக்கத்தில் இருக்கின்ற நீதியை நான் விடுங்குவதற்கு முயற்சித்தால் நான் மூமின் அல்ல, என்னிடத்தில் இஸ்லாமிய பண்பாடு இல்லை, என்னிடத்திலே அநீதி இருந்தால் நான் அதனை அநீதி அநீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்பதல்ல நீதியின் அடிப்படை. நீதி நீதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த சூரத்துல் மாயிதாவினுடைய வசனம் இதற்கு உதாரணம். யா அய்யுஹன் நாஸ் யா அய்யுஹல் லதீன ஆமனு கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். பாரபட்சம் காட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு முஸ்லீம் திருடி விட்டார், அவரை பாதுகாப்பதற்கு சில முயற்சிகள் சிலரால் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியின் யதார்த்தம் புரியாததன் காரணமாக சில நேரங்களில் அந்த முஸ்லிமுக்கு சார்பாகவும் யூதருக்கு எதிராகவும் ஒரு தீர்ப்பை வெளியிட பார்த்தார்கள். அந்த நேரத்திலே இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம் தான் இது. என்ன வசனம்? அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நபியே உங்களுக்கு நாங்கள் வேதத்தை இறக்கி இருக்கிறோம், லிதஹ்கும பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்வதற்காக, பிமா அராக்கல்லா, அல்லாஹு தஆலா காட்டி தந்தபடி தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி தான் குர்ஆனை இறக்கி இருக்கிறோமே தவிர, வலா தக்குல்லில் கஃஇனீன ஃபஸீமா, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய அசத்தியத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சார்பாக வாதிடுவதற்கல்ல குர்ஆனை நாங்கள் தந்திருப்பது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். எனவே நீதி எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அங்குதான் இஸ்லாம் இருக்கு. ஒரு இனக்கலவரம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்திலே நாம் என்ன செய்வோம்? முதலாவது சென்று பார்ப்போம், எமது பக்கத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, எமது பக்கத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்ப்போம். அப்படி அல்ல, இஸ்லாம் நாம் முஸ்லிம்களாக இருந்தால் கட்டாயமாக பாரபட்சம் இல்லாமல் பார்க்கவும். நீதி என்பது மதத்தை சார்ந்ததல்ல, இனத்தை சார்ந்ததல்ல. இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இன முறுவல் நிலை ஒன்று வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் சுயநலமாக இதனை பார்க்கக்கூடாது. தமிழ் சமூகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா நியாயமாக பார்க்க வேண்டும், சிங்கள சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நியாயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள், கல்மா சொன்னவர்கள், நாங்கள் செய்திருக்கின்ற அனைத்தும் தான் சரி என்ற முடிவுக்கு வருவோமாக இருந்தால் அங்கு ஒரு நாளும் இன சௌஜன்யம் ஏற்பட மாட்டார். இலங்கை வரலாற்றில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறு அதுவாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு இனமும் தன்னை வைத்துத்தான் நீதியை எடை போடுவது. இந்த நிலையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே பாரபட்சம் இருக்கக்கூடாது என்ற கருத்தை நாங்கள் விளங்க வேண்டும். நல்ல ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை சுருக்கமாக நான் சொல்கின்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீபாவாக இருக்கிறார்கள். அவருடைய கேடயத்தை ஒரு யூதர் திருடிவிட்டார். இந்த சம்பவம் பிரபலியமான ஒரு சம்பவம். இப்போது சுரைஹ் என்ற காலி இடத்திலே கலீபா முறையிட்டுக் கொண்டு போகின்றார். எனது கேடயத்தை எனது அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத ஒரு யூதர் திருடிவிட்டார் என்று அந்த நேரத்திலே சுரைஹ் காலி கேட்கின்றார், கலீபாவிடத்திலே உங்களுக்கு ஏதாவது ஆதாரங்கள் சாட்சியங்கள் இருக்கிறதா என்று. சாட்சியம் இல்லை. எனவே இப்போது யாருடைய கையிலே கேடயம் இருக்கிறதோ அவர்தான் கேடயத்தின் சொந்தக்காரர் என்று சுரைஹ் என்ற காலி தீர்ப்பு வழங்குகிறார். இப்போது ஹலீஃபா தலையை கீழே போட்டுக் கொண்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகின்றார். அந்த நேரத்தில் அந்த யூதர் கையை பிடித்து, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹு தஆலாவுடைய
அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவுகின்றேன், இதுதான் நபிமாருடைய சட்டமாக இருந்தது என்று வெளியே வருகின்றார். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் காணுகின்ற நீதி. அவருக்கு என்ன செய்திருக்கலாம், தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த யூதர்களிடமிருந்து தரித்திருக்கலாம், அவர் ஒரு அம்பை வீட்டியை காட்டி பயமுறுத்தி இருக்கலாம், ஆனால் அவர்கள் பிரயோகிக்கவில்லை. இஸ்லாம் என்பது நீதியை அடிப்படையாக கொண்ட மார்க்கம், முஸ்லிமுக்கும் அதுதான் உண்மை, முஸ்லிம் அல்லாதவருக்கும் அதுதான் உண்மை என்ற கருத்தை அவர்கள் அழகாக நிரூபித்தார்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே நடந்த சம்பவம், அதனை இந்த இடத்திலே விரிவாக சொல்வதற்கான நேரமில்லை. அடுத்ததாக ஏழாவது அடிப்படை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்துவதற்கு நாங்கள் சொல்லுகின்ற ஏழாவது அடிப்படை என்னவென்றால், நல்ல சமூக உறவுகளை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். நல்ல சமூக உறவுகளை கட்டியெழுப்புவது குர்ஆனிலே சூரத்துல் முன்தஹனா எனப்படக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 8-9 வசனங்களை நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை பற்றி நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவினுடைய சட்ட யாப்பாக இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக சொல்லுகின்றான், லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி உங்களுடைய மார்க்க விஷயமாக உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடாதவர்கள், இரண்டாவது உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களை வெளியேற்றாதவர்கள். இந்த ரெண்டு பண்புகளையும் யார் செய்யவில்லையோ, மார்க் நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறீர்கள் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மார்க்கத்துக்கு எதிராக போராடவில்லை அவர்கள், உங்களை உங்களுடைய வீடுகளையும் விட்டும் அவர்கள் வெளியேற்றவில்லை என்றால் யார் அவர்கள், உங்களோடு இணக்கமாக சௌஜன்யமாக வாழ்வதற்கு விரும்புகின்ற மனிதர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறான், அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹும் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு இரண்டு கடமைகளை செய்ய வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வ துக்ஸிது இலைஹும் அவர்கள் விடயமாக நீங்கள் நீதி நியாயமாகத்தான் நடக்க வேண்டும். மார்க்க விஷயத்திலே உங்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடவில்லை, உங்களை நீங்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் இரண்டு கடமைகளை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பண ரீதியாக, உடல் ரீதியாக, கருத்து ரீதியாக என்றெல்லாம் எந்த எந்த உதவி அமையுமோ அந்த உதவியெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கின்ற அடிப்படையான தத்துவங்கள். இரண்டாவது நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் நீதியாக நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்து தேவையா, அல்லாஹு தஆலா எங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமா, முஸ்லிம் அல்லாத இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாங்கள் இந்த ரெண்டு வேலையும் செய்யதாக வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவர்களோடு நீதியாக நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்காது. இஸ்லாம் இங்கே இருக்கு, எனவே நல்ல சமூக உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மார்க்க விடயத்தில் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடாத, உங்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றாதவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதனை விட்டும், நீங்கள் அவர்களோடு நீதியாக நடப்பதை விட்டும் அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் தடுக்க மாட்டான். நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்று குர்ஆனுடைய அந்த வசனம் சொல்கிறது. இதற்கு விளக்கம் சொல்கின்ற இமாம் கராபி ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர். ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் இமாம் கராபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்ற ஒரு விளக்கம். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அங்கு இரண்டு வகையான சொற்பிரயோகங்கள் இருக்கின்ற இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களோடு பக்கத்திலே இருக்கின்ற வியாபாரி முஸ்லீம் அல்லாதவர், பல்கலைக்கழகத்திலே எங்களுக்கு விரிவுரையாளராக இருப்பவர் முஸ்லீம் அல்லாதவர், அவர் ஆயுதங்களிலிருந்து எங்களுக்கு எதிராக போராடினாரா, எங்களை எங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றினாரா, அந்த ரெண்டு வேலையும் செய்திருந்தால் அவருக்கு எதிராக ஆயுதம் என்று நாங்கள் போராடலாம். ஆனால் முஸ்லிம் அல்லாத ஒருவர் எமக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடவும் இல்லை,
எமது வீட்டை விட்டு எமது வெளியேற்றவும் இல்லை. எங்களோடு மிகவுமே இறக்கமாக இருக்கிறார், அநியூனியமாக இருக்கிறார். வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், எங்களுக்கு சில இடங்களில் உதவி செய்கிறார், எங்களுக்கு உபதேசம் செய்கிறார், எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு இரண்டு கடமைகளை செய்ய வேண்டுமாம். அதில் ஒன்று அல்பிர், இரண்டாவது அல்கிஸ்ட். பிர் என்றால் உபகாரம் செய்வது, இரண்டாவது அல்கிஸ்ட் என்றால் அவர்களோடு நீதி நியாயமாக நடப்பது. இமாம் கராஃபியினுடைய விளக்கத்தை பாருங்கள், அல் ஃபுரூக் என்ற கிதாபிலே சொல்லுகிறார்கள், அவர்களோடு இரக்கமாக இருங்கள். பிர் என்றால் என்ன? அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள், அவர்களுக்கு ஆடையை கொடுங்கள், இங்கிதமாக பேசுங்கள், அவருடைய ரகசியத்தை பேணுங்கள், மானத்தை மரியாதையை பேணுங்கள், அவருடைய சொத்து செல்வங்களை எல்லாம் பாதுகாருங்கள், அவருடைய உரிமைகளை பாதுகாருங்கள், அவர்களை விட்டும் அநீதியை தவிர்ப்பதற்கு அவர்களுக்கு நம்ம உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு யாராவது அநீதி இழைத்தால் அவர்களை அந்த அநீதியை விட்டும் பாதுகாப்பதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். எனவே நல்ல சமூக உறவுகளை நாங்கள் பேண பழகிக் கொண்டால் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் இல்லாமல் இயலாது என்ற கருத்தை நாங்கள் உருவாக்குவோம். இந்த நாட்டின் சுயநலவுகள் அல்ல முஸ்லிம்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எடுக்க வந்தவர்கள், இந்த நாட்டிலே அரசியலை நல்ல விழுமியங்களோடு ஸ்தாபிக்க வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பிரஜைகள், அவர்கள் எவ்வளவு நல்ல மனிதர்கள் என்ற அந்த சிந்தனைகளை விதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, செல்லதாக உலகமாக ஜாகிரியா காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒரு சிறுபான்மை நாட்டில் எப்படி வாழ வேண்டுமோ அதுக்கு நல்ல உதாரணம் செல்லதா உலகம் அவர்கள். வகை தனக்கு கிடைப்பதற்கு முன்னால் அந்த ஜாகிரியா சமூக அமைப்பிலே வாழ்ந்த முறை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கடவுளே நீங்கள் நடுங்க வேண்டாம், உங்களை அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். வகை வருவதற்கு முன்னால் 40வது வயதுக்கு முன்னால் அப்படித்தான் ஜாகிரியா சமூகத்திலே வாழ்ந்தார்கள். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், வாழ்க்கையின் கஷ்டத்திலே துன்பத்திலே சிக்கி மக்களுக்கு கை கொடுக்கின்றீர்கள். பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்து காட்டினார்கள். நீங்கள் பக்கத்து வீட்டாருக்கு உதவி செய்கின்றீர்கள், உறவு ஜனங்களுடைய உறவுகளை எல்லாம் அழகாக பேணுகின்றீர்கள். எனது கணவரே, அல்லாஹு தஆலா ஒரு நாளும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் சிறுபான்மை நாட்டில் வாழ்வது. அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இருப்பு கிடையாது. கல்யாண நாயகி தாய் காபிராக இருந்தாலும் உறவுகளை பேணலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதற்கான குர்ஆன் வசனம் இதோ இருக்கிறது. அயல் வீட்டாராக காபிர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இமாம் தபரி போன்ற மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆனிலே வருகின்ற அல் ஜாரு தில் குர்பா எனப்படுகின்ற அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அவருக்கு நாங்கள் உபகாரம் செய்துதான் ஆக வேண்டும். எனவே இஸ்முல் ஜார் யஷ்முல் அல் முஸ்லிம் வல் காஃபிர், பக்கத்து வீட்டான் என்று குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கின்ற சொற்பிரயோகம் முஸ்லிமையும் குறிக்கும், காஃபிரையும் குறிக்கும், வணக்கவாளியையும் குறிக்கும், பாவம் செய்கிறவனையும் குறிக்கும், நண்பனையும் குறிக்கும், எதிரியையும் குறிக்கும் என்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? எமது பக்கத்து வீட்டால் இஸ்லாத்தை தழுவாமல் இருப்பதற்கான காரணம், அல்லது எங்களை பற்றிய ஒரு வெறியோடு இருப்பதற்கான காரணம், இவையெல்லாம் சிந்தனைக்குரிய விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத நோயாளியை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றார்கள். சென்று விட்டு வெளியே வருகின்ற பொழுது அவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார். யூதர் என்றால் எப்படிப்பட்டவர் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எமது பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள்? முஸ்லீம் அல்லாத என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் எத்தனை பேர் போகாமல் இருக்கிறோம்? எங்களுடைய மனசிலே இரக்கம் அன்பு ஊற்றெடுத்து பாய வேண்டும். அவன் ஒரு மனிதன், நான் அவனோடு உறவு கொள்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு நன்மையை தருவான், இந்த நாட்டிலே நான் தொடர்ந்து பாதுகாப்பாக வாழலாம், எனது மார்க்கம் பரவுவதற்கு அது ஒரு உறுதுணையாக அமையும் என்றெல்லாம் யோசித்து நாங்கள் அதனை செய்திருக்க வேண்டும். எனவே ஒரு கிறிஸ்தவ பெண் உம்முல் ஹாரிஸ் என்ற பெண் இறந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணுடைய பிரேத ஊர்வலத்திலே சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் என்று நாங்கள் ஒரு வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், அன்பளிப்புகளை பெற்றிருக்கிறார்கள், உதவி ஒத்தாசைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஜக்காத்திலே முஅல்லஃபத்து குலூபுகும் என்ற பங்கு இருக்கிறது. அதிலே சஃப்வான் அக்ரபுன் ஹாபிஸ் உயைனா போன்றவர்களுக்கான பங்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்களை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்காவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. மதீனாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிவாரணப் பொருட்களை எல்லாம் எடுத்து சுமார் 500 தீனார்களை நிவாரணப் பொருட்களாக சேகரித்து மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் காவிர்கள். அப்படியாக இருந்தால் இந்த உதவித்தொகை ஏன் அனுப்பப்பட்டது?
மனிதனை மனிதனாக பார், அவனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அவனுக்கு பஞ்சம் வந்தால், அவனுக்கு பிரச்சனை வந்தால், அது எனக்கு வந்தது போன்ற ஒரு உணர்வை நான் பெற வேண்டும் என்ற அந்த பின்னணியில் இருந்து அந்த உதவி அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். அதே போன்று நன்கொடைகளை பெற்றிருக்கிறார்கள். ஐலா என்ற அரசனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோமர் கழுதையை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். ஐலா என்ற சூரத்தில் இருந்து ஒரு காபிரான ஒரு அரசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவனுக்கு ஒரு கழுதையை கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஒரு சால்வை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். உறவுகள் பலப்படுவதற்கான வழிகளை அவர்கள் தேடி இருக்கிறார்கள். அது போன்று அபயம் அளிப்பதற்கு தேவைப்படுகின்ற பொழுது, நான் ஏற்கனவே குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினேன், உங்களிடத்தில் அபயம் கேட்டு வருகிறார் என்றால் ஒரு முஷ்ரிக், நீங்கள் அவருக்கு அபயம் கொடுங்கள் என்பது மாத்திரமல்ல, மிகவும் அழகாக டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அபயம் கொடுப்பது மாத்திரமல்ல, அவனுடைய எதிரி அவனை துரத்தி வருகின்ற பொழுது அபயம் கொடுத்து விட்டு அவருடைய எதிரி அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனதற்கு பின்னால் உங்களிடத்தில் அபயம் பெற்றிருக்கின்ற அந்த மனிதனை, அந்த முஷ்ரிக்கை நீங்கள் சும்மா அபலிஹு, அந்த முஷ்ரிக் அவனுடைய பாதுகாப்பான இடத்திற்கு போவதற்கு அவனை கூட்டிக் கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. முஷ்ரிக்கு பாதுகாப்பான இடத்தை கொண்டு போய் விட்டு விட்டு வரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கட்டளை. எனவே உதவி ஒத்தாசைகள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள். அடுத்ததாக பொது விடயங்களிலே நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அவர்களோடு. ஒரு சிரமதானம் நடைபெறுகிறது, ஒரு போதை வசதியை ஒழிப்பதற்கான ஒரு கருத்தரங்கு நடைபெறுகிறது. இந்த நாட்டின் ஒரு அடிப்படையான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் சென்று பங்கெடுக்க வேண்டும், சுயநலனிகள் அல்ல, இந்த நாட்டின் மே விஷயங்களை நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வை அவர்களுக்கு தோற்றுவிக்க, நல்ல விஷயங்களிலே தக்குவாவை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களிலே பரஸ்பரம் ஒத்துழையுங்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைன்புல் ஃபுலூல் எனப்படக்கூடிய ஒப்பந்தத்திலே காபிர்களோடு சேர்ந்து கொண்டார்களா இல்லையா? சுமார் அவர்களுக்கு 17 வயதாக இருந்த சந்தர்ப்பத்திலே மக்காவிலே ஒரு அநீதியை ஒழிப்பதற்கான ஒரு மன்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த மன்றத்துக்கு தான் ஷைன்புல் ஃபுலூல் என்று சொல்லப்படும். அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால் சொன்னார்கள், சஹாபாக்களே, அப்படிப்பட்ட ஒரு சங்கத்திலே அங்கம் வகிப்பதற்கு லவ் உதுஆத்தில் இஸ்லாம் லாஜபித்து மக்கா, அதாவது மதீனாவில் நான் இப்போது இருக்கிறேன், இப்போது குரைஷியர்கள் அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை அமைத்து என்னை அழைத்தால் நான் அங்கு சென்று பங்கெடுப்பேன் என்று சொன்னார். ஏன்? அநீதியை ஒழிப்பதற்கான மன்றம், ஒரு சங்கம், ஒரு அமைப்பு அது ஏற்படுத்தப்படுகிறது, அதிலே சென்று நான் பங்கெடுப்பேன் என்று சொன்னார். நாங்கள் ஒதுங்கி வாழ முடியாது, நற்காரியங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பாக இருக்கணும், இந்த நாட்டின் பொருளாதார சுபிட்ச விஷயமாக இருக்கணும், மற்றும் இந்த விஷயங்களில் நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் ஒரு சுயநல சமுதாயம் அல்ல என்ற உணர்வை நாங்கள் வளர்க்க முடியும். அடுத்ததாக உடன்படிக்கைகளை செய்ய முடியும், பேச்சுவார்த்தைகளையும் செய்ய முடியும். இதற்கான உதாரணங்கள் நிறையவே இருக்கின்றன. மதீனாவுடைய சாசனம், ஹுதைபிய உடன்பாடு, நஜிரான் வாசிகளோடு கிறிஸ்தவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உடன்பாடு, இது அவ்வாறு உடன்படிக்கைகளை செய்தால் நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும், நயவஞ்சகத்தனமாக நடக்கக்கூடாது. அந்த நேரத்தில் எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் காட்ட வேண்டும். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த அடிப்படைகள், இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் சில அடிப்படையான விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம், ஆனால் இந்த நாட்டில் வாழுகின்ற பொழுது இவர்களோடு இந்த இன்டராக்ஷனை, இந்த சமூக கலப்பை நாங்கள் இவ்வாறு மேற்கொள்கின்ற பொழுது அடிப்படையான உண்மையை மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு ஒரு தனியான நம்பிக்கை கோட்பாடு இருக்கிறது, அகீதா என்று சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு இபாத முறைமை இருக்கிறது, அது எமது வழிபாடு, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம். எங்களுக்கு ஒரு ஹலால் ஹராம் விதி முறை இருக்கிறது, எமக்கென்ற தனியான குடும்ப அமைப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களோடு சங்கமித்து நீங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்லி அவருடைய குப்புரையும் சிறுக்கையும் அங்கீகரித்து அவர்களோடு சேர்ந்து குடித்து அவர்களோடு சேர்ந்து சூது விளையாடி அவர்களோடு சேர்ந்து பொய் சொல்லி இப்படி வாழக்கூடாது. எங்களுடைய தனித்துவம், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்கும் வகையிலே கரையாமல் சங்கமிக்காமல் சகவாழ்வை பேணுவது என்ற மோட்டோவை நாங்கள் கொடுத்துள்ளோம். கவனமாக இந்த விஷயத்தை விளங்குவீர்கள். கலாச்சாரம், பண்பாடு, நம்பிக்கை கோட்பாடுகள், வழிபாடுகள் போன்ற இந்த தனித்துவமான அம்சங்களை இந்த நாட்டிலே பேணிக் கொண்டுதான் நாங்கள் அவை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் நிறைய சொல்லி இல்லை அவர்களுக்கு, இந்த விஷயங்களிலே நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியாது. நீங்கள் எங்களை உங்களுடைய ஆலயங்களுக்கு அழைக்கின்றீர்கள்,
அங்கு வந்து பூஜைகளை செய்ய வேண்டும் என்று. அவ்வாறு செய்தால் எங்களுடைய ஈமான் போய்விடும் என்று அவர்களுக்கு அமைதியாக இருந்து நாங்கள் எத்தனை பேர் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் விளங்கப்படுத்தவில்லை. எனவே அவர்கள் எங்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வெறியர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அழகாக விளங்கப்படுத்தி பாருங்கள், அவர்கள் எங்களை மதிப்பார்கள். இங்கு வந்திருக்கின்ற பலர் அதற்கு சாட்சியமாக இருப்பீர்கள் நான் நினைக்கின்றேன். எமது தனித்துவங்களை பேணுவதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். நாம் அவற்றை செய்கின்ற பொழுது எங்களை மதிக்கிறார்கள், எங்களுக்கு இடம் தருகிறார்கள். அப்படியான நிலை நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நான் சொல்லுவது சில நேரம் மிகைப்படக்கூடுவதாக இருக்கலாம். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் துவேசிகளில் மிகச் சிலர் இருக்கலாம், அதிலே சந்தேகம் கிடையாது. பெரும்பான்மை மக்களுடைய உள்ளங்களை வெல்வது மிகவும் லேசான. ஆனால் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. விசுவாசமாக நடக்காதிருப்பது என்ற ஒரு பகுதியை பார்த்துக்கொள்ளும். தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், விசுவாசமாக நடக்கக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, மூமின்கள் காபிர்களை விசுவாசத்துக்குரிய நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு காபிரோடு சென்று பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது சமுதாயத்தை விற்கக்கூடிய வகையில் தகவல்களை பரிமாறிக் கொள்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எமது சமுதாயத்துக்கிடையில் இருக்கின்ற முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் அவர்களுக்கு சென்று காதலே ஊதுபவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள், மார்க்கத்தினுடைய விரோதிகள், சமுதாயம் குட்டிச்சுவராக மாறுவதற்கு காரணமாக அமைபவர்கள். முஸ்லிம் சமுதாயத்தின் தனிப்பட்ட ரகசியங்களை, அதனுடைய உறுதி விவகாரங்களையும் கூட சிலர் எப்போது வந்து சமுதாயம் தவறுவிடும் என்று பார்த்துக் கொண்டிருப்பதனால் அவகாசம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் வீழ்த்துவது அவர்களிடத்திலே சென்று முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அது இன்னும் உந்து சக்தியாக அமையும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே எமது உள்நாட்டு விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதும் மிக முக்கியமானது. கடைசியாக நான் சில முடிவுகளை நாங்கள் இங்கு பண்ண வேண்டியிருக்கிறது. முதலாவது, முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் செய்ய வேண்டிய நடைமுறை சாத்தியமான சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, முஸ்லீம்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போது பேசணும் அல்லவா, இன ஐக்கியத்தை சகவாழ்வை பேணுவதற்கு இஸ்லாம் சில அடிப்படைகளை போட்டு தந்திருக்கிறது. அதனை பெரும்பாலான எமது மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். சிலர் உருக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார்கள், இன்னும் சிலர் முழுமையாக அவர்களிலே கரைந்து போகிறார்கள். எனவே இந்த நிலை தொடரக்கூடாது என்றதனால் இதனை ஒரு தனியான தலைப்பாக எடுத்து நாங்கள் எமது சமுதாயத்திலே பரப்ப வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களோடு இப்படித்தான் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறுபான்மை நாட்டை பொறுத்தவரையிலே உலகில் நடப்பவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக பின்னப்படுகின்ற சதி வலைகள் என்ன, அவற்றை யார் செய்கிறார்கள், எந்த பொந்திலே எந்த பாம்பு இருக்கிறது, இவன் நண்பனா எதிரியா, இவன் எழுதுகின்ற புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் என்ன. நான் ஏற்கனவே சொன்னது போன்று சில புத்தகங்களில் வெளிவந்திருக்கிற கருத்துக்களில் பெரும்பாலானவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைக்கிறேன், மிகவும் கவலைக்குரிய விஷயம், எனக்கெல்லாம் சின்னப்படுகின்ற சதிவலைகள் பற்றிய தெளிவில்லாமல் இருப்பது. பொறுமையும் விட்டுக் கொடுப்பும் தேவை. நாம் வாழ்வது ஒரு பெரும்பான்மை முஸ்லீம் நாட்டில் அல்ல, நாம் வாழ்வது ஒரு சிறுபான்மை முஸ்லீம் நாட்டில் என்ற வகையிலே எங்களிடத்திலே சற்று அதிகமாக பொறுமையும் விட்டுக் கொடுப்பும் தேவை. நட்பண்பாடுகளை கை கொள்ள வேண்டும் என்ற உண்மையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது என்ன தெரியுமா, ஜாஹிலியா காலத்திலிருந்து விடுதலையாகி வந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே சுமார் 80% பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்கிருக்கின்ற நஜ்ஜாஷ் எனப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மன்னிடத்திலே சென்று அடைக்கலம் தேடி நீங்கள் அங்கு சென்று பாதுகாப்பாக இருங்கள் என்று நோக்கத்தோடு. சிறுபான்மை நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இதிலே ஆதாரம் இருக்கிறேன் என்பதை நான் சொல்கிறேன். இப்போது அங்கிருக்கின்ற கிறிஸ்தவ பாதிரிகள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்காவிலிருந்து வந்திருக்கின்ற இந்த சுமார் 80% சஹாபாக்களையும் அந்த நாட்டுக்குள் வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. எனவே நஜ்ஜாஷ் மன்னிடத்திலே சென்று ஆட்சேபனையை தெரிவிக்கிறார்கள், ஏன் நீங்கள் இவர்களுக்கு புகலிடம் கொடுத்திருக்கிறீர்கள், மக்காவிலிருந்து ஓடி வந்திருக்கிறார்கள். இப்போது நஜ்ஜாஷ் மன்னன் அவர்கள் 80% பேரையும் அங்கு அழைத்து தன்னுடைய அவைக்கு அழைத்து, உங்களில் யாராவது ஒருவர் எழும்பி உங்களுடைய புதிய தூதருடைய முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றீங்களே அவருடைய தூது பத்தி கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்று கேட்கிறார். அந்த நேரம் ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் எழும்புறாங்க. எழும்பி சொல்றாங்க, அரசரே, நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே சிலைகளை வணங்கி வந்தோம், இறந்த மாமிசங்களை சாப்பிட்டு வந்தோம், படுமோசமான பாவங்களை எல்லாம் செய்தோம், உறவு ஜனங்களுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்து நடந்தோம், பக்கத்து வீட்டாருக்கு அநீதி இழைத்து வந்தோம், எங்களுடைய பலசாலைகள் பலவீனர்களை எல்லாம் விழுங்கி வந்தார்கள். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள்,
எங்களுக்கு மத்தியிலே ஒரு தூதுவர் உதயமானார். அல்லாஹு தஆலா ஒரு தூதுவரை அனுப்புகிறார். அவருடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். இரண்டாவது, அவர் உண்மை பேசக்கூடியவர் என்றும் நன்றாக தெரிந்து வைத்தோம். அமானத்தவும் நம்பிக்கை நாணயமானவர். சரியான மாதிரி கற்பழுக்குள்ள மனுஷர். கற்பழுக்க மற்றவரோட சுற்றுல கையை வைக்க மாட்டார், விபச்சாரம் செய்ய மாட்டார். இப்படியான பண்பு கொண்ட ஒரு மனிதராகத்தான் எங்களுக்கு மத்தியில் அவர் வந்தார். கவனமாக விலகி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதை பற்றி நஜ்ஜாஷ் மன்னனுடைய சபையில ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்வைக்க அந்த சாராம்சத்தை பாருங்க. ஜாஹிலியா காலத்தில் எப்படி ரசூலா இருந்தாங்களோ, நல்ல குடும்பத்தின், உண்மை பேசக்கூடியவர், அமானத்துள்ளவர், கற்பொழுக்கம் உள்ளவர். எனவே அவர் அப்படிப்பட்ட மனிதர் எங்களை ஏகத்துவத்தின் பால் அழைத்தார். சிறை வணங்க வேண்டாம் என்று சொன்னார். ஹராமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னார். அவரை நாங்கள் நம்பினோம். அதுக்கு விஷயம் இருக்கு. நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசித்தோம், அவரை பின்பற்றினோம். ஏன் பின்பற்றினோம், ஏன் அவரை நாங்கள் விசுவாசித்தோம் என்றால், முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வேறு எதுக்காக வேண்டியும் அவரை நாங்கள் பின்பற்றோம். அவருடைய குடும்பம் நல்லம், அவர் பேசின உண்மை மட்டும்தான் பேசுவார். அவர் நம்பிக்கை நாணயமான மனிதர். அவர் ஹராமான விஷயங்களை சம்பந்தப்பட மாட்டார். எனவே அவரை நாங்கள் ஏற்றுக்கணும். இந்த நாட்டுக்கும் இது மிச்சம் பொறுத்து. இந்த நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக வாழ விரும்புகிறோமா? இந்த நாட்டில் இஸ்லாம் பரவணும் விரும்புகிறோமா? இந்த நாட்டில் நாங்கள் தவறாக பார்க்கப்படக்கூடாது என்று விரும்புகிறோமா? இதைத்தான் செய்வோம். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணம் அவங்க காட்டின ஆயுத பலம் அல்ல, அவங்கள்ட்ட இருந்த பேச்சாற்றல் அல்ல, அவங்கள்ட்ட இருந்த பணமோ அதிகாரமோ அல்ல, அவங்க பண்பாடுகள் அழகா தாவா செஞ்சாங்க. நான் நினைக்கின்றேன், இந்த நாட்டுக்கு வந்த அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் நான் நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வந்த பொழுது சொன்னார்கள், இந்த நாட்டின் தாவாவுடைய சகல கதவுகளும் மூடப்பட்டிருக்கின்றன, தாவாவுடைய அஹ்லாக்குடைய பாபு மட்டும் திறந்திருக்கிறது, எனவே அதன் ஊடாக நீங்கள் தாவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நாட்டிலே நாங்கள் அப்படியான நிலையை உருவாக்கி இருக்கின்றோம். இதோ பாருங்கள், நான் ஒரு பேப்பட்டத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும். பெட் வரியிலே செய்யப்பட்ட மோசடி, அதிலே 12 பேருடைய பெயர்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன, 10 பேர் முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகளிலே 17% முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுது. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிபதியை கொண்டவர்களே முஸ்லிம்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த நாட்டிலே போதை வஸ்துக்களை கடத்தி வந்தவர்கள் என்ற வகையில் வருகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் தம்பதியினர் இன்னும் சிறை வாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பெரிய அளவு போதை வஸ்து அவர்களால் நாட்டிலே கடத்தி வரப்பட்டது. இந்த நாட்டிலே நாங்கள் எப்படிப்பட்ட இம்ப்ரெஷனை உண்டு பண்ணி இருக்கிறோம் முஸ்லிமாதவர்கள் மனதிலே? எங்களிடத்தில் அகலாக்கு இருக்கிறதா? எங்களிடத்தில் இங்கிதம் இருக்கிறதா? பண்பாடு இருக்கிறதா? தொடர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா? கிரெடிட் கார்டிலே அதிகமான மோசடி செய்பவர்கள் முஸ்லிம்கள். எங்கே இருக்கிறது அமான்? எங்கே இருக்கிறது பண்பாடு? ஏன்னா எதனை மூலதனமாக கொண்டு இந்த நாட்டில் பிரச்சாரம் செய்யலாம், எப்படி முகத்தை போடலாம் என்னை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதோ அபூலஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். அவர்கள் சொல்லுகிறார்கள், சஃபா மலையில ஏறி சொல்லுகிறார்கள், இந்த மலைக்கப்பால் ஒரு பெரியதொரு படை வந்து உங்களை எல்லாம் தாக்கப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அபூலஹப் மிகப்பெரிய கொடூரமான காபிர் சொல்கின்றான், மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதுக்கா, வரலாற்றிலேயே நீங்க பொய் பேசினதுக்கான எந்த ஆதாரமும் இல்லையே முகமதே என்று சொல்லுகின்றான். இது யாருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை? இந்த மனப்பதிவை இந்த நாட்டிலே உண்டு பண்ணும் வரைக்கும் நான் நினைக்கின்றேன், நானும் நீங்களும் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே திட்டங்களை பொறுத்தவரை முஸ்லீம்களை அறிவூட்ட வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும், தப்பமிப்பிராயங்களை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும், அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்ய வேண்டும், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பற்றியும் பிற சமயத்தவர்களது கருத்துக்களை அறிவதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும், நாடளாவிய ரீதியான கருத்தரங்குகள், பொது வேலை திட்டங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும், நாமும் அவர்களை நோக்கி நகர வேண்டும், அவர்களை எங்களை நோக்கி நகர வேண்டும். இரண்டு கைகள் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதோடு சேர்த்து கல்வித்துறைகளிலே நாங்கள் தீவிரமான ஈடுபாடு காட்ட வேண்டும், தொடர்பு சாதனங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். கடைசியாக இவற்றையெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் தவக்குல் வைக்க வேண்டும் என்று கூறி நான் முடிக்க விரும்புகின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் மிக முக்கியமான ஒரு வரலாற்று கட்டத்தை இந்த நாட்டிலே கடந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் நாங்கள் பல நெருக்குதல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம்.
என் மீது இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட எங்களை பற்றிய நல்லபிப்பிராயம் அவர்களுக்கு வர வேண்டி இருக்கிறது. அது மிகவும் அடிப்படையான ஒரு தேவை. அதனை நிறைவு செய்ய வேண்டுமாக இருந்தால் பல முன்னெடுப்புகள் இந்த நாட்டிலே செய்ய வேண்டியிருக்கிறது. பயங்கரமான ஒரு இன யுத்தம் நடைபெற்று முடிந்ததற்கு பின்னாலும் இன்னும் அதனுடைய சுவடுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் இந்த அமரும் நான் நினைக்கின்றேன், நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுடைய சிந்தனையிலே ஒரு நியாயமான அளவு ஒரு அதிர்வு அலையை உண்டு பண்ணி இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த துறையிலே மிக அதிகமான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான அபிப்பிராயம். எனவே இது ஒரு தொடராக இடம்பெற வேண்டிய ஒரு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இருக்கட்டும் என்று கூறி என்னை பேசுவதற்காக வேண்டி அழைத்தமைக்காக இலங்கை ஜமாஅத் இஸ்லாமிய அமைப்பினருக்கு எனது உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்பதோடு மிகவும் நீண்ட நேரம் இங்கு அமர்ந்து இந்த உரையை கேட்டுக் கொண்டிருந்தமைக்காக உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எமது சரியான இஸ்லாமிய பணியை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். அதற்கான சக்தியையும் அறிவையும் ஆற்றலையும் ஈமானையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.